பிஎம்சி தமிழ் நேயர்களுக்கும் பிரமிட் ஆசான்களுக்கும் ஞான ஒளி கதிர்கள் என்ற நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நம்ம இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு மாஸ்டர் ஒவ்வொரு நாள் வந்து நம்மளுக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம நம்மளுக்கு ஆன்மீகத்தை கொடுக்கறதுக்கு வர்ற மாஸ்டர் பேரு ராதா மேடம். இவங்க ஏலூர்ல இருக்காங்க, ஆந்திர பிரதேசல. இவங்க 18 வருஷமா இந்த தியானத்தை வந்து 18 வருஷமா இருக்காங்க. இவங்க முதல்ல இவங்க ஏலூர்ல பிரமிடு கட்டினாங்க. இவர் பிஎஸ்என்எல்ல வேலை பண்றாங்க, பிஎஸ்என்எல் கம்பெனியில வேலை பண்ற டெலிபோன் கம்பெனி இருக்கு இல்லையா, அதுல வேலை பண்றாங்க. அப்புறம் இவங்க 16x16 கிரவுண்ட் பிரமிடு கூட கட்டினாங்க. 2018 பத்ரி சாரோட இந்த பிரமிடுக்கு துவக்க விழா கூட நடந்திருக்கு. அதுவும் இல்லாத நிறைய தியான பிரச்சாரம் அவங்க பண்றாங்க, நிறைய கிளாஸ் எடுக்கிறாங்க, நிறைய தியான பிரச்சாரம் பண்றாங்க. இப்ப ரீசெண்டா பத்ரி மேடம் கையோட ஒரு விருது வாங்கியிருக்காங்க, ஜீவன சாஃபல்யா. அதாவது இந்த நம்முடைய வாழ்க்கைய சபலம் ஆயிடுச்சு அப்படியா விருதுடைய பேர், ஜீவன சாஃபல்யான்ற விருது 108 பேருக்கு 108 பெண்மணிகளுக்கு கொடுத்தாங்க. அதுல இந்த மேடம் கூட வாங்கியிருக்காங்க இந்த விருது. நம்ம இன்னைக்கு இந்த மேடம் நம்மளுக்கு தியான நவரத்னங்கள் என்ற தலைப்பை நம்மளுக்கு சொல்றாங்க. நம்ம இந்த மேடம் கிட்ட இருந்து அந்த தியானத்தை பெறலாம். வெல்கம் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பிரம்மஸ்ரீ பிதாமகா பத்ரிஜிக்கு, குரு பத்னி ஸ்வர்ணமாலா பத்ரி மேடம்கி கோட்டி கோட்டி அனந்த பிரணாமாலு. అలాగే ఈ నాకు ఈ అవకాశం ఇచ్చిన తమిళనాడు పిఎంసి ఛానల్ వారికి కూడా నా ధన్యవాదాలు. జూమ్ మిత్రులందరికీ కూడా నా యొక్క ఆత్మ ప్రణామాలు. మై డియర్ ఫ్రెండ్స్, మనమందరం ఈరోజు జ్ఞాన నవరత్నాల గురించి తెలుసుకోబోతున్నాం. బ్రహ్మర్షి పితామహ పత్రిజీ ఎన్నో సంవత్సరాలుగా 40 సంవత్సరాలుగా ఈ భూమండలాన్ని స్వర్గంగా మార్చాలని, ఈ మానవులందరూ కూడా వాళ్ళల్లో ఉన్న దైవత్వాన్ని తెలుసుకోవాలని ఎంతో జ్ఞానాన్ని మనకు అందజేశారు. ఆ జ్ఞానంలో భాగంగా జ్ఞాన నవరత్నాలు అనేవి కూడా మనకు అందజేయడం జరిగింది, పిరమిడ్ జ్ఞాన నవరత్నాలు. ఈ రోజు మనం వాటి గురించి తెలుసుకోబోతున్నాం. మనకు ఇంత నిగచి ఆరంభించుకు ముందడి పిఎంసి తమిళయార్లకు ఇంత వాయిపు కొర్త పిఎంసి నిర్వాహకతకు మற்றும் நம்முடைய గురుజీయన బ్రహ్మర్షి டாக்டர் பிரம்மர்ஷி பிதமா பத்ரிஜி அவர்களுக்கும் வணங்கி நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில அவங்க சொல்ற போற ஆத்ம ஞானம் என்னன்னாக்க ஞான நவரத்னங்கள். நம்ம குருஜி பிரம்மர்ஷி பிதமா பத்ரிஜி கிட்டத்தட்ட 40 வருஷமா இந்த ஆன்மீகத்துல இருந்து எல்லாரும் மாத்தணும், மாறணும், உலகத்துக்கு அத்தனை பேரும் மாறணும், ஆன்மீகத்தை வழி ஆன்மீக வழிக்கு வரணும், எல்லாரும் மாறி நல்லபடியா இருக்கணும், ஆன்மீகமா முன்னேறணும் அப்படின்ட்டு எவ்வளவோ பிரயத்தனம் பண்றாரு. அந்த பிரயத்தனம் பண்ற வழியிலேயே அவர் சொன்ன இந்த போதை தான் ஞான ஞான நவரத்னங்கள். அதை பத்தி நம்ம இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் பேரு ராதா ஜோசிலா. ஆந்திரப்பிரதேஷ்லோனி ஏலூரு பட்டணம்லோ உண்டாமோ. நேனு பிஎஸ்என்எல்லோ உத்தியோகம் చేస్తూ ఈ మధ్య కాలంలోనే నేను విఆర్ఎస్ కూడా ఇవ్వటం జరిగింది ధ్యాన ప్రచారం కోసం. ఎందుకంటే ధ్యాన ప్రచారం విరివిగా చేయాలని ఎంతో కోరిక. దానికోసం నాకు ఈ ఉద్యోగంలో ఉన్నా కూడా నేనేం వృధా చేసుకోలేదు. ఉద్యోగంలో ఉన్నప్పుడు కూడా 2004లో మేము పత్రిస్థాన్ని కలవడం జరిగింది. 2002 నుంచి నేను ధ్యానంలో ఉన్నాను, కానీ 2004లో గురువు గారిని కలవడం, అప్పుడు వెంటనే పత్రిస్థాన్ని కలవగానే పిరమిడ్ కట్టడం, పత్రిసార్ వచ్చి ఏలూరులో మొదటి పిరమిడ్ ప్రారంభోత్సవం చేయడం జరిగింది. இரண்டாயிரத்தி 2 வருஷத்துல அவங்க தியானத்துல இருக்காங்க, தியானம் பண்றாங்க. 2004 வருஷத்துல அவர் பத்ரிஜி சார சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அவர் சந்திச்சதுல அவர் சொன்னார், பிரமிடு கட்ட சொன்னாரு. ஏலூர்ல முதல்ல பிரமிடு கட்டினாங்க. இந்த பிரமிடை வந்து துவக்க விழாக்கு பிரமிடு பத்ரி சார் தான் வந்து துவங்கினாங்க. அப்பல இருந்து இவங்க தியான பிரச்சாரம் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. தியான பிரச்சாரம் பண்ணாங்க, பிஎஸ்என்எல் வேலை பண்ணும்போது பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா கூட அவங்க அந்த சமயத்தை வீணாக்காத மேக்சிமம் தியான பிரச்சாரம் பண்ணாங்க.
ஆனா இப்ப இனிமேல தியான பிரச்சாரம் ரொம்ப மும்முரமா பண்ணிட்டு முடிவு எடுத்ததுனால பிஎஸ்என்எல்ல பிஆர்எஸ் ரிட்டைர்மெண்ட் சர்வீஸுக்கு ஆப்ஷன் கொடுத்து பிஆர்எஸ் எடுத்துட்டு இப்ப மும்முரமா தியான பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காங்க. అలాగా నేను జ్ఞాన ప్రచారం చేస్తూ ఉన్నా కూడా ఇంకా నాకు ఇంకా చేయాలి ఇంకా చేయాలి అనిపించి పత్రి సార్ని అడిగితే ఇంకా రిజైన్ చేసేయచ్చు మేడం మీరు అని అన్నారు. అన్న తర్వాత నేను రిజైన్ చేయడం జరిగింది. తర్వాత నుంచి ఇంకా నాకు ఎక్కువగా విరివిగా ధ్యాన ప్రచారం చేయడానికి చాలా అవకాశం కలిగింది. అలాగే నేను ఉద్యోగంలో ఉన్నప్పుడు మా జిఎం గారు వాళ్ళు కూడా మా జిఎం దగ్గర నుంచి అన్ని కేడర్ల వాళ్ళు కూడా ధ్యానం నేర్చుకోవడం జరిగింది. ఈ రకంగా నేను ధ్యాన ప్రచారం విరివిగా అన్ని ఊళ్ళు తిరుగుతూ ప్రతి చోట కూడా ధ్యాన ప్రచారం ఎన్నో ఊళ్ళు తిరిగాం. తమిళనాడు కూడా వచ్చాం మేము, బెంగళూరు వెళ్ళాము, అలాగే చిత్తూరు, ఇంకా ఆంధ్రప్రదేశ్ అయితే చెప్పలేమన్నమాట. చాలా ఊళ్ళు తిరుగుతూ ధ్యాన ప్రచారం విరివిగా చేయడం జరిగింది. నాకు అప్పుడు పర్మిషన్లు సెలవులు కూడా బాగా దొరుకుతూ ఉండేవి, ఎందుకంటే నేను చేసేది విశ్వ కార్యం కాబట్టి. கூட இருக்கிற அவங்க தொழிலாளர்கள், கீழே இருக்கிறவங்க, கீழே வேலை செய்யறவங்க, அத்தனை பேருக்கு அவங்க தியானம் கற்றுக் கொடுத்தாங்க. எத்தனையோ பேருக்கு அவங்க அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க அத்தனை பேருக்கு அவங்க தியானம் கற்றுக் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாத நிறைய ஊர்களில் போய் பிரச்சாரம் பண்றது, தமிழ்நாடு கூட வந்திருக்காங்க அவங்க, ஓகே, பெங்களூர் போயிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய ஊர்களில் போய் பிரச்சாரம் பண்றதுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. பிஆர்எஸ்ல வாங்கின பிறகு இன்னும் மும்முறை பிரச்சாரம் பண்ண பிரச்சாரம் பண்ணுட்டு அவன் நினைக்கும் போது அப்ப பத்திரி சார் சொன்னாரு, ஓகேம்மா இனிமேல் நீ அப்ப ரிசைன் பண்ற, ஜாபுக்கு ரிசைன் பண்ற, ரிசைன் பண்ணாங்க நீ நல்லா தியான பிரச்சாரம் பண்ணலாம் அப்படி. இப்ப ஜாபுக்கு ரிசைன் பண்ணிட்டு இப்ப நிறைய இடங்களுக்கு ஆந்திரப்பிரதேசில தெலங்கானால நிறைய ஊருக்கு போய் மும்முரமா தியான பிரச்சாரம் அவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடுக்கு வந்திருக்காங்க, பெங்களூரு போய் தியான பிரச்சாரம் பண்ணிருக்காங்க, நிறைய இடத்துல இப்ப முழுசா முழுசா தியான பிரச்சாரம் பண்றதுல ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி பத்திரி சார் வந்து ரெண்டு வாட்டி அவங்க பிரமிடு ஓபன் பண்ணாங்க, முதல்ல கட்ட பிரமிடு, அப்புறம் 16x16 பிரமிடு 2017 கூட அவங்க வந்து இனாகிரேட் பண்ணாங்க. నాకు చాలా హెల్త్ ప్రాబ్లమ్స్ ఉండేవండి. ఎప్పుడు కూడా ఏదో ఒక హెల్త్ ప్రాబ్లంతో డాక్టర్ దగ్గరికి వెళ్తూ ఉండాల్సి వచ్చేది. అలాంటి సమయంలో మా స్నేహితురాలు సీతామహాలక్ష్మి ద్వారా నాకు ధ్యానం అందచేయబడింది. నేను 41 రోజులు పిరమిడ్లో 4 గంటల చొప్పున ధ్యానం చేసి పొన్న బ్రెయిన్ ఆపరేషన్ చేయాలన్నారు డాక్టర్స్. కేవలం నేను ధ్యానంతో ఆపరేషన్ అవసరం లేకుండా, మెడిసిన్ అవసరం లేకుండా పూర్తిగా నేను తగ్గించుకున్నాను. ఇవ్వ వందకు ముఖ్యమైన కారణం సరియిల్లే, அதாவது அவங்களுக்கு மூளையில வந்து ஆபரேஷன் பண்ண வேண்டிய அவசியத்துக்கு கோளாறு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த அந்த மாதிரி வியாதியை இவங்க சீதாலட்சுமி அந்த பெண்மணி மூலமா இவங்க தியானத்துக்கு அறிமுகமாயிருக்காங்க. ஸோ அவங்க தியானத்துக்கு வந்ததுலேருந்து அந்த பிரமிடில் உட்காந்து ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தியானம் பண்றாங்க. அந்த மாதிரி 41 நாள் அவங்க தொடர்ந்து அந்த பிரமிடில் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் கணக்கு போட்டு தியானம் பண்ணாங்க. அவ்வளோ மும்முரமாக தியானம் பண்ணதுனால ஆப்ரேஷன் தேவை இருக்கிற அந்த வியாதி, மூளையில் இருக்கிற ஆப்ரேஷன் தேவை இருக்கிற வியாதி, அது ஆப்ரேஷன் தேவையில்லாத குணமாயிடுச்சு. அந்த மாதிரி அவர் குணப்படுத்திக்கிறாங்க தியானம் மூலியமாக. பார்த்தீங்களா மாஸ்டர்ஸ், தியானத்தினால எந்த விதமான வியாதியான சில நம்ம குணப்படுத்திக்கலாம். இது ஒரு நல்ல உதாரணம், அது மேடமும் ஒரு உதாரணம். అలాగే నేను ఎన్నో పూజలు వ్రతాలు ఎన్నో చేస్తూ ఉండేదాన్ని. ఎంతో మంది యోగీశ్వరుల పుస్తకాలు చదివాను. చిన్నప్పటి నుంచి కూడా చాలా ఇష్టం అన్నమాట. దైవభక్తి ఎక్కువ, సెన్సిటివ్ గా ఉండేదాన్ని బాగా. అలాంటిది నేను ధ్యానంలోకి వచ్చిన తర్వాత చాలా ధైర్యం వచ్చింది. ధ్యానంలోకి వచ్చిన తర్వాత నా లోపల నుంచే నాకు అమ్మవారి మాటలు వినపడ్డాయి. లలితామాత అంటే నాకు చాలా ఇష్టం. ఆవిడ యొక్క మాటలు వినపడ్డాయి అన్నమాట. ఏమనంటే, నేను నీలో లేనా, అందరిలోనూ లేనా, అన్ని జీవుల్లోనూ నేను ఉన్నాను కదా, మరి నన్ను వేరే ఎందుకు నువ్వు ఇక్కడ విగ్రహంలో చూస్తున్నావు, ఫోటోలో చూస్తున్నావు, ఈ పూజ గదిలోకే ఎందుకు వస్తున్నావు అని ఆవిడ చెప్పడం జరిగింది. సో ఇవ్వ వంద జానతుకు జానతుకు వంద ప్రతి ఇవ్వ నరియ అది ముందే నరియ పూజల పంటేరాంగ పూజ వ్రతంగల పంటేరాంగ నరియ పడువాంగ ఇదెల్లతియం ఆన జానతుకు వందలేంది అవంగలుకు నరియ అనుభవములు వర ఆరంభించది. ముఖ్యమా అవంగ కడవల్ కడవల్ మార్గల్ అదావదు లలితా దేవి, லலிதா தேவி நம்ம தெரியலையா, ஆமா சக்தி, அவங்க பேச ஆரம்பிச்சாங்க இவங்களுக்கு தியானத்துல. நீ என்ன எங்கெங்க போய் தேடுறிய, நீ என்ன வந்து நீ கணக்கு கண்ணுக்கு தெரிய விக்கிரகத்துல மட்டும்தான் நான் அர்ப்பணிச்சியா, நான் உங்கள கிடையாதா, நீ எங்கெங்க போய் தேடி வணங்குறியா நீ அப்படின்ட்டு அவங்களுக்கு லலிதா மாதா வந்து அவங்களுக்கு தியானத்துல அனுபவம் தியான அனுபவத்துல அவங்களுக்கு அவங்களோட பேசி அவங்களை அந்த தியானத்தை கொடுத்தாங்க. ஸோ எப்ப அந்த மாதிரி தியானம் வந்ததோ அப்பல இருந்து அவங்க இன்னும் மும்முரமா
ஜனத்துல ஈடுபட்டு நிறைய அனுபவங்கள் பெற்றிருக்காங்க. ఈ రకంగా నేను నా లోపలే దైవం ఉంది అనేది నేను తెలుసుకోగలిగాను. నేను ఎప్పుడైతే ఆ సత్యాన్ని తెలుసుకున్నానో అది అందరికీ తెలియచేయాల్సిన బాధ్యత నా మీద ఉంది అని నాకు అర్థమైంది. వెంటనే నేను ధ్యాన ప్రచారం మొదలు పెట్టాను. ప్రతి ఇంటింటికి వెళ్ళి ధ్యాన ప్రచారం విరివిగా చేస్తూ అప్పటి నుంచి ధ్యాన ప్రచారం అన్ని ఊళ్ళో తిరుగుతూ ధ్యాన ప్రచారం చేయడం జరిగింది. ఎప్పుడు ఎంగుళే కడవలు ఇక్కడ అనుభవత్వంగా పెట్టారో లలిత அனுபவத்தினால அவங்க பெற்றாங்களோ எங்கெங்க போய் தேடுறது என்ன இருக்கு, எங்களுடைய கடவுள் நான் தான் கடவுள் என்ற நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ எப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி ஞானம் எல்லாம் நம்மளுக்கு வருதோ இந்த ஞானத்தினால நம்ம ஏன் மற்றவங்க சொல்லக்கூடாது அப்படின்ட்டு வீடு வீடா போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஞான பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க, மும்முருமா ஞான பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே மேடம், இப்படி மனம் மன பிரமிடு பிலாசபி யொக்க மூல சித்தாந்தாலைனட்டுவண்டி பத்ரிஜி சார் ద్వారా మనకు అందజేయబడినటువంటి జ్ఞాన నవరత్నాల గురించి వివరంగా తెలుసుకుందాం. இப்போ நம்ம நம்ம இன்னைக்கு கிளாஸ் என்னக்கா நம்ம பத்ரிஜி சார் நம்ம பிரமிட் சொசைட்டில இருக்கிற அந்த மூல சூத்திரங்கள், அந்த மூல சூத்திரங்கள்ல உண்டான ஜான நவரத்னங்கள் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எவரைతే ఆధ్యాత్మికతలో ప్రవేశించదలుచుకున్నారో వాళ్ళు ఎవరైతే అగ్రగామిగా ఉండాలి, యోగేశ్వరులుగా మారాలి అనుకుంటున్నారో వాళ్ళందరూ ఈ జ్ఞాన రత్న మాలికను మెడలో వేసుకోవాలి. ప్రతి ఒక్కరు కూడా ధరించి ఉండాలి. ఎవరైనా ఆన్మీకం ముందే నెలకారో ఆన్మీకం ముందే నెలకర అత్తిని పేరుమే ఇంత ధ్యాన జ్ఞాన నవరత్నంగ పేరే పరంగ నవ అదిలే రత్నం ఇరుకు ఇల్లయ అంద రత్నం అత్ర హారమ పోట్టుట కడుతు పోట్టు కట్టాయం అద కడం పుడికినం கழுத்துல ஆரம்ப போட்டு கடவுளான அப்படியான அர்த்தம்னா நம்ம வாழ்க்கையில அதை கடைபிடிக்கணும். அதை முடிச்சா நம்ம அந்த அதோட ஞானத்தை நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில அதை கடைபிடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அசலைன சாஸ்வதமைன ரத்னாலு ஞான ரத்னாலு அந்தேகாணி வஜ்ராலு வைடூரியாலு காது. அதுக்கனி மனம் சம்பாதிச்சுக்கோவல்சின ரத்னாலு இவே. ఈ రత్నమాలతో మనం శోభితులమై అంటే మనం ప్రకాశవంతంగా మనం తయారైనప్పుడు ఆ రత్నాల మాల మన మెడలో కనిపిస్తూ పరమ గురువులందరూ మనల్ని గుర్తించగలుగుతారు. பிரகாசிக்கும் போது அந்த பிரகாசத்தை நிறைய குருக்கள், பொதுமக்கள், நிறைய குருக்கள் எல்லாரும் பார்த்து அதை நம்மளுக்கு ஒரு ஒரு விதமான மதிப்பு கொடுப்பாங்க. தொம்மிதி நவரத்னாலு ஏமிட்டி அனைதி மனம் இப்படி தெரிஞ்சுக்கிந்தாம். மொதட்டிதி ஆத்மே பரபிரம்மம். மரி ஆத்மே பரபிரம்மம் அంటే எందుకు பரபிரம்மம் అయింది ஆத்ம அனைதி தெரிஞ்சுக்கிந்தாம். மனமந்தரம் கூட ఒక பரமாத்మ ఏ నిరామయుడుగా నిర్గుణుడుగా ఆకారం లేని వాడుగా ఉన్నటువంటి ఒక పరమాత్మ నుంచి సకలాలుగా ఆవిర్భవించిన వాళ్ళం. ముక్కలు ముక్కలుగా మనందరం కూడా ఆ పరమాత్మ నుంచి వచ్చిన వాళ్ళమే. అంటే ఆ పరమాత్మలోని భాగాలమే మనము. అందుకని మనం అందరం కూడా పరబ్రహ్మలము. అంటే ఆ పరబ్రహ్మంలో ఏవైతే తత్వాలు ఉన్నాయో అవి మనలో కూడా ఉన్నాయి. కాబట్టి ఆత్మే పరబ్రహ్మము అని మనం మనల్ని గుర్తించుకోవాలి. இப்போ ஒன்பது நவரத்தினங்கள்ல முதல் முதல் ரத்தினம் என்னன்னு ஆன்மாதான் பரபிரம்மம். அதுதான் நம்ம முதல்ல கத்துக்க வேண்டிய ரத்தனம். இது என்ன இது இதுல நம்ம என்ன கேள்வி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா பரமாத்மாலேருந்துதான் அந்த பரபிரம்மம் பரமாத்மா எல்லாம் ஒண்ணுதான். ஓகே, அந்த பரபிரம்மத்திலேருந்து தான் நம்ம எல்லாமே அந்த அம்சங்கள், அந்த அம்ச அதுல இருந்து வந்த அம்சங்கள் தான். கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான அம்சங்கள் பரமாத்மாலேருந்து பரபிரம்மத்திலேருந்து வந்திருக்கு. ஸோ அதில் நம்ம கூட அந்த அம்சம் தான். ஸோ பரமாத்மாக்கு அந்த பரபிரம்மத்துக்கு எந்தெந்த குணங்கள் இருக்கோ எவ்வளோட சக்தி இருக்கோ அதெல்லாம் கூட நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா நம்ம நம்ம பரமாத்மாவுடைய அம்சம் தானே. அவங்களோட வெளியில் வந்தவங்க அவங்களுக்கு என்ன குணம் இருக்கோ நம்மளுக்கு குணம் இருக்கு இல்லையா. அதனால ஆன்மாதான் பரபிரம்மம் அப்படின்னாக்க இந்த அம்சாத்மா தான் ஆத்மா. நம்ம எல்லாம் அம்சாத்மா நம்ம ஆத்மா சொல்றோம். பரமாத்மாலேருந்து வந்தவங்க பரபிரம்மத்திலிருந்து வர்றவங்க. அதனால நம்ம எல்லாம் கூட பரபிரம்மத்துடைய வாரிசு தான், அம்சங்கள் தான். அதனால அவருக்கு என்னென்ன குணங்கள் இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு இருக்கு. அதனால ஆன்மாதான் பரபிரம்மம். அந்த ஆன்மாதான் நம்ம இல்லையா. அதனால ஆன்மாதான் பரபிரம்மம். దీనికే వేద వాక్యాలు కూడా ఏం చెప్తా అంటే అహం బ్రహ్మాస్మి తత్వమసి
అలాగే ప్రజ్ఞానం బ్రహ్మ, సర్వం కల్విదం బ్రహ్మ ఇలా చెప్తారనమాట వేద వాక్యాల ద్వారా. మనం ఈ వేద వాక్యాల్లోని విషయాలను ఇప్పుడు అహం ఆత్మే పరబ్రహ్మంగా చెప్పుకుంటున్నాం. వేదంగా కూడా ఇద్దరు చెప్పుకాంగ ధ్యానం మొదటి రత్నం ఇద్దరు చెప్పుకాం ఆత్మదా పరబ్రహ్మ అంటే వేదంగా ఏదో చెప్పుకాంగ అహం బ్రహ్మాస్మి అయం ఆత్మ బ్రహ్మ ప్రజ్ఞానం బ్రహ్మ இல்லையா இந்த மாதிரி சொல்லிருக்காங்க இல்லையா அகம் பிரம்மாஸ்மி. இந்த இந்த வாக்கியங்கள்ல என்னது இந்த வாக்கியங்களும் இதான் குறிக்கிறது. நம்ம பரமாத்மால இருந்து வந்தவங்க ஆன்மாதான் பரபிரம்மம் என்ற விஷயத்த குறிக்கிறது. அதுதான் நம்ம தியான நடத்துறதுல ரொம்ப சுருக்கமா ரொம்ப அழகா சொல்லியிருக்கோம் ஆன்மாதான் பரபிரம்மம். பிரம்மம் அంటే மூல பரமாத்ம எவரைத்தே உன்னாரோ மூல விராட் ஆத்ம சைத்தன்யம் எதைத்தே உண்டோ ஆ ஆத்ம சைத்தன்யமே పరబ్రహ్మం. మరి ఆ పరబ్రహ్మం నుంచి మనం వచ్చాం కాబట్టి మనం కూడా ఆ పరబ్రహ్మ తత్వంతో విరాజిల్లుతాము. అంటే మన లోపల ఉన్నది కూడా ఆ పరబ్రహ్మే. ఎలాగైతే ఆ చిదాకాశము ఈ ఘటాకాశము అని చెప్పబడతాయో, అంటే ఒక కుండలో ఆకాశం శూన్యం ఉంటే ఎలాగో అలాగే అంతటా వ్యాపించి ఉన్న ఆ శూన్యం కూడా ఒకటే, ఈ రెండు వేరు కాదు అనేది ఆత్మే పరబ్రహ్మంగా చెప్పబడింది. அதனால பரபிரம்மத்துடைய குணங்கள் நம்மளுக்கு இருக்கு, பரபிரம்மாவுடைய ஆற்றல் அதிர்வுகள் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு, அதுல சந்தேகம் கிடையாது. அது அங்க நம்ம வேதங்கள்ல சொல்லியிருக்காங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சோ இப்ப என்ன பரபிரம்மத்துக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க, பரபிரம்ம எல்லாத்துக்குமே நிறைய இருக்கு, நம்ம தனியா இருக்கோம் அப்படின்ற ஒரு நினைப்பு, அவ்வளவுதான். இப்ப எப்படி 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 உதாரணம் எடுத்தாக்க, சிதாகாசம் கட்டாகாசம் அது ஆகாயம்ன்றது நீங்க வெளியில பாத்தீங்கன்னாக்க எப்படி இருக்கு, கண்ணுக்கு தெரியாது, அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ஓகே, அதே நீங்க ஒரு சின்ன பானையில இருக்கிற ஒரு பானையில வந்து அந்த தண்ணி இருக்கிற இதுல அந்த ஆகாயத்தின் நேரம் பார்த்து எப்படி இருக்கு, வெச்சாசம் தெரியுதா? ஒண்ணும் தெரியலையே. ஆனா பானையில இருக்கும் போது சின்னதா இருக்குமா தெரியுது, வெளியில பாக்கத்தாக்க அனந்தமா தெரியுது. ஆனா அதுக்கு இதுக்கு வெச்சாசம் கிடையாது. பானை ரூபத்துல இருக்கிறதுனால பானை உருவத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு சின்னதா தெரியுது தவிர அதுக்கு இதுக்கு வெச்சாசமே கிடையாது. அதனாலதான் நம்ம அம்சாத்மாவா இருந்தா கூட நம்மளுக்கும் பரமா பரபிரம்மத்துக்கும் பரமாத்மாக்கும் ஏதோ விதமா வித்தியாசம் கிடையாது. அதாவது சிதாகாசம் கட்டாகாசம், கட்டமான பானை, பானை இருக்கிற தண்ணியில எப்படி நம்ம தெரியறோமோ அந்த ஆகாயத்துக்கும் வெளியே இருக்கிற ஆகாயத்துக்கும் எந்த விதமான வித்தியாசம் கிடையாது இல்லையா. அதனாலதான் நம்மதான் ஆன்மாதான் பரபிரம்மம். அலாகே ఈ వేదాల్లో చెప్పిన ఋషులు ఏం చెప్పారంటే ఇవన్నీ కూడా వాళ్ళు అనుభవం పొంది చెప్పారు, అంతేగాని చదివి చెప్పేసినవి కాదు ఇవేమి కూడా. అలాగే మనం కూడా ఈ విషయం తెలుసుకోవాలంటే సాధన చేయాలి. సాధన ద్వారా మనలో ఉన్నది పరబ్రహ్మమే. ఇప్పుడు నేను తెలుసుకున్నాను కదా, నేను సాధన చేయడం ద్వారా నా లోపల నుంచి నాకు మాటలు వచ్చాయి. నీ లోపలే నేను ఉన్నాను కదా, నన్ను బయట ఎందుకు వెతుకుతున్నావు? లలితామాత చెప్తారు కదా, అంతర్ముఖ సమారాధ్య బహిర్ముఖ సుదుర్లభ. అంతర్ముఖంగా పెడితే నేను దొరుకుతాను, బయట వెతికితే నేను దొరకడం దుర్లభం అని చెప్తారు కదా. అలాగ మనం అనుభవపూర్వకంగా తెలుసుకోవాలి. புத்தகத்துல படிச்சோ அதை சொல்லல, அவங்க அனுபவத்துல அனுபவத்தை பெற்று அந்த அனுபவத்தை தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம கூட அனுபவத்தை பெறணும், அந்த அனுபவத்தை பெறது நம்ம சாதனை பண்ணணும். எப்படி நம்ம மேடத்துக்கு எப்படி அவங்க இன்னர் வாய்ஸ்ல லலிதா அம்மா வந்து சொன்னாங்களோ, நான் தான் உன்னோட இருக்கேன், உங்களோட நான் தான் இருக்கேன், நீ ஏன் வெளியே தேடுற அப்படி எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிறாரோ அதே மாதிரி சாதனை பண்ணதை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க இன்னர் வாய்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம கூட சாதனை பண்ணாக்க நம்மக்குள்ள இருக்கிற ஆன்மாதான் வெளியில இருக்கிற பரபிரம்மம், எல்லாம் ஒண்ணுதான். அந்த விஷயத்த நம்ம அனுபவம் பூர்வகமா தெரிஞ்சுக்கலாம், உணரலாம், சாதனை பண்ணாதான். அலாகே மனம் దీని గురించి వేమన గారు ఏం చెప్పారంటే, బ్రహ్మం బనక వేరే పరదేశమున లేదు, బ్రహ్మం బనక తానే బట్ట బయలు, తన్ను తానెరిగిన తానెపో బ్రహ్మంబు. అంటే తనను తాను ఎరిగితే అదే బ్రహ్మంబు, తనలోనే బ్రహ్మం ఉన్నాడు, అంతేగాని వేరుగా లేరు అని వేమన గారు కూడా చెప్పారు మనకి. ஸோ நம்ம வேமனன்ற ஒரு கவி இருக்காரு தெலுங்குல, அவர் கவிஞர், அவர் கூட சொல்லியிருக்காரு பிரம்மமான பிரம்மம்ன்றது பரதேசம்னா வெளியில வெளியில எங்கேயோ தேட வேண்டிய அவசியம் கிடையாது. பிரம்மனாக்க நம்ம உள்ள இருக்கிறது தான், தன்னை பத்தி தான் தெரிஞ்சுக்கினாக்க, யார் யார் அவங்க பத்தி தெரிஞ்சுக்கினாக்க அவங்க தான் பிரம்மம்னு தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு வேமனன்றவர் கூட சொல்லியிருக்காரு. ஆயன சாதன చేసి తెలుసుకుని చెప్పారు అంతే తప్ప ఆయన ఎక్కడో ఎవరో చెప్తే విని చెప్పింది కాదు. అలా ప్రతి ఒక్కరం కూడా సాధన ద్వారా తెలుసుకోగలము. ప్రతి ఒక్కరం కూడా ఒక యోగి వేమనగా, ఒక బుద్ధ భగవానుడిగా, ఒక జీసస్ క్రైస్ట్ గా, ఒక కృష్ణ పరమాత్మగా మనం తయారవ్వాలి. అందుకే మనం ఈ భూమండలానికి వచ్చాము. అందుకని మనం సాధన ద్వారా మనలోనే పరబ్రహ్మం ఉంది అనేది మనం అవగాహన చేసుకోవాలి. సో ఇదెల్లా ఎప్పుడు తెలియదు, వేమన ఎప్పుడు சொன்னாரு, அவர் சாதனை அப்படிதான் சொன்னார். இப்ப புக்கு படிச்சு நம்ம சொல்லல,
அவர் தியானம் பண்ணி தியான சாதனை பண்ணி அந்த சாதனை மூலமா தான் இந்த தியானத்தை நம்மளுக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி ஜீசஸ் கிறிஸ்ட், கிருஷ்ண பரமாத்மா, புத்தர், எல்லா ஆன்மீக குருக்களும் பாத்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாரும் சாதனை பண்ணி தான் அவங்களோட அனுபவத்தை மற்றவங்க சொன்னாங்க. தவிர எங்கேயாவது புக்கில் படிச்சு பார்த்தோம், மற்றவங்க சொல்லி கேட்டதோ அவங்க பண்ணது கிடையாது, சொன்னதும் கிடையாது. அதனால நம்ம கூட எப்ப நம்மளும் மும்முரமா சாதனை பண்ணுவோமோ, தீவிரமான சாதனை பண்ணுவோமோ, தியான சாதனை பண்ணுவோமோ, அப்ப நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம உள்ள இருக்கிற ஆன்மாதான் பரமாத்மா அப்படின்ட்டு. அப்பதே நம்ம அப்பதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஆன்மாதான் பரபிரம்மம். ஓகே மேடம். ఇప్పుడు వరకు మనం తెలుసుకున్నది ఆత్మే పరబ్రహ్మం అనేది అద్వైతం, అంటే ద్వైతం కాదు ఇది, అంతా ఒకటే, ఆ పరమాత్మ నేను ఒకటే అనేది మనం తెలుసుకున్నాం. ఇదివరకు మనం ఏమ తెలుసుకున్నాం? ఆత్మల పరబ్రహ్మం అన్నది అద్వైతం. అద్వైతం అంటే రెండు ఇల్లాదది, రెండు ఇల్లాదది అద్వైతం. ద్వైతం అన్నా రెండా తెలియదు, అద్వైతం అన్నా రెండు ఇల్లాదది. సో ఆత్మల పరబ్రహ్మం అన్నానికి అర్థం అన్న ఆత్మ వేరే பரபிரம்ம பரமாத்மா வேறான்னு கிடையாது, ரெண்டும் ஒன்றுதான், அதுதான் அத்வைதம். இப்படி மன ஒரு ரெண்டவ ரத்னம் அயினட்டுவண்டி மொதட்டி ரத்னம் ஆத்மே பரபிரம்மம், ரெண்டவ ரத்னம் ஏంటంటే ஜீவுடே தேவுடு. இక్కడ మనం ద్వైతంలోకి ప్రవేశించాం, అంటే ఇక్కడ జీవుడు దేవుడు అని రెండు ఉన్నాయి, కానీ ఆ దేవుడే ఈ జీవుడు. ఎందుకంటే మనం ఆత్మే పరబ్రహ్మం అనుకున్నప్పుడు ఆ ఆత్మే ఆ దేవుడు కదా, మరి ఆ దేవుడే ఈ జీవుడు అయినప్పుడు ముందు చూడటానికి రెండుగా కనిపిస్తాయి, కానీ రెండు ఒకటే. ముందు ద్వైతంగా ఉంటాయి, కానీ ఆ రెండింటిని అద్వైతంగా మనం అర్థం చేసుకోవాలి అని ఈ రెండవ రత్నం చెప్తుంది మనకి. రెండవ రత్నం దైవం అది பரமாத்மா ஆத்மா ஒன்றுதான் அப்படின்ட்டு. ஆனா இங்க நீங்க வரும்போது துவைத்தத்துல சொல்றோம் நம்ம, அதாவது இரண்டு 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 பாவனையில சொல்றோம், ரெண்டு பாவனை சொல்றோம் துவைத்தம். அதாவது நம்ம ஜீவன் வேற தெய்வம் வேற. ஆனா இங்க என்ன சொல்றதுக்க, இந்த ஜீவன் தான் அந்த தெய்வம், அதாவது அந்த ஆன்மா நம்ம உள்ள இருக்கிறது இல்லையா, அது நம்ம அந்த ஆற்றல் தான், அந்த அதிர்வுகளால் நம்ம எல்லாம் இந்த ஜீவனே இருக்கு இல்லையா. அதனால ஜீவன் ஆன்மா ஒன்றுதான், ஜீவன் தான் அந்த தெய்வம் என்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுப்போம் இரண்டாவது ரத்னத்து மூலமா. దీన్ని మనం ఒక ఉదాహరణగా గుర్తు పెట్టుకోవడానికి ఎలా చెప్తారంటే మా గురువులు, ఇప్పుడు ఇది 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 పరమాత్మ అయితే ఇవన్నీ కూడా జీవాత్మలు అన్నమాట, ఇదంతా జీవుడు, ఇది పరమాత్మ. ఈ పరమాత్మ నుంచి ఈ జీవాత్మలు ఉద్భవించి ఐదు విడివిడిగా ఉన్నాయి కదా, ఇవన్నీ జీవాత్మలు. అంటే ఇవన్నీ కూడా ద్వైతంలోకి వస్తాయి, ఇక్కడ చూస్తే అద్వైతం. అంటే ఇందులో నుంచి వచ్చిన భాగమే కదా ఇది, అందుకని ఇందులో నుంచి వచ్చిన భాగం కాబట్టి ఇది ఇది ఒకటే, అప్పుడు అది అద్వైతం కా అద్వైతంలోకే వస్తుంది, ద్వైతం కాదు అని మనం అర్థం చేసుకోవాలి. ఇది సొల్లదు వచ్చిన ఉదాహరణ సొల్లారు, ఇంకా కై కై వెరల్గల్ పాకరం ఇల్లియా, ఐదు వెరల్గల్ తెలియదు మన కైల పాతక తంతరే తెలియదు ఐదు వెరల్గల్, అదో ఇది జీవన్ కన్నుకు తెలియదు జీవన్. ஆனா இங்க கொஞ்சம் மேல போய் பாருங்க, லிஸ்ட் இது சொல்லுவோம் இல்லையா, நம்ம மணிக்கட்டு சொல்லுவோம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அஞ்சு வரல ஒன்னா சேர்றது, கண்ணுக்கு தெரியற கண்ணுக்கு தெரியற அஞ்சு வேர்ல வேற சப்பட சப்பட தெரிஞ்சு தெரிஞ்ச கூட இதெல்லாம் ஒரு கை சேர்ந்தது தான் இல்லையா. சோ இந்த கைன்றது பரமாத்மா பவனை, இந்த சப்பட சப்பட வெள்ளது ஆன்மாங்கள், இந்த இந்த கையில வந்தா இந்த அம்சங்கள் இல்லையா, இந்த கையோட அம்சம் தான் இந்த இந்த விரல்கள். அதே மாதிரி நம்ம எல்லாம் கூட பரமாத்மாவுடைய அம்சங்கள் தான். எப்படி கைக்கு விரலுக்கு வித்தியாசம் இல்லையோ, பாக்கிறதுக்கு வேற வேற தெரிஞ்சாலும் இந்த கையில இருந்து கைக்கு சேர்ந்தது எல்லா விரல்கள். அதே மாதிரி நம்ம எல்லாம் கூட அம்சாத்மால இருந்தா கூட பரமாத்மாவுக்கு சேரம் தான். சோ கண்ணுக்கு தெரியும் போது துவைத்தம், அதாவது ரெண்டு ரெண்டா மூணு மூணா தெரிஞ்சா கூட மூலத்துல நீங்க பார்க்கும் போது ஒன்னாதான் அத்வைத்தம் தான் இருக்கும். அலாகே ஒక తల్లి గర్భవతిగా ఉన్నప్పుడు లోపల బిడ్డ ఉన్నప్పుడు బయటకు వచ్చినప్పుడు ద్వైతము, కానీ ఈ తల్లి పదార్థంతోనే అది తయారు చేయబడింది కాబట్టి అది కూడా అద్వైతంగానే మనం తెలుసుకోవాలి. అంటే ఆ పరమాత్మ నుంచి అంశాత్మలుగా విడివడినప్పుడు ఇది వేరుగా అది వేరుగా కనిపిస్తుంది, కానీ అద్వైతమే అని ఎలా తెలుసుకున్నామో ఇది కూడా అంతే. అలాగే ఒక చెట్టు నుంచి ఒక విత్తనం వచ్చినప్పుడు ఈ చెట్టు వేరు ఈ విత్తనం వేరు అనిపిస్తుంది, కానీ ఆ విత్తనంలో కూడా ఈ చెట్టు ఉంది, అందుకని అది అద్వైతమే. ఈ అద్వైతాన్ని మనం అర్థం చేసుకోవాలి అంటే, అవగాహన చేసుకోవాలి అంటే మనం సాధనలో తెలుసుకోగలుగుతాం పూర్తిగా. நம்ம இன்னொரு உதாரணம் சொல்றோம், இப்ப நம்ம ஒரு ஒரு அம்மாவுடைய கர்ப்பத்துல இருந்து குழந்தை வெளில வருது, குழந்தை வெளில வரும்போது பார்த்தா ரெண்டா தெரியும், அதாவது அம்மா வேற குழந்தை வேறன்ட்டு. ஆனா அம்மா கர்ப்பத்துல இருக்கும்போது பயத்துல இருக்கும்போது ஒண்ணுதானே, அம்மாவோட சேர்ந்து இருக்கு,
ஆனா அம்மாவுக்கு அப்புறம் வெளில வந்தோம்னா அம்மா வேற குழந்தை வேற நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கூட அம்மாவுக்கு சேர்ந்ததுதான் குழந்தைங்க. அதே மாதிரி அத்வைத்தம் கண்ணு தெரியுது, துவைத்தமா தெரிஞ்சாலும் வேற வேற தெரிஞ்சாலும் எல்லாம் ஒண்ணுக்கு சேர்ந்தது தான், பரமாத்மா சேர்ந்தது தான். அதே மாதிரி நம்ம ஒரு விதை ஒரு செடியில இருந்து ஒரு விதை வருது, ஒரு விதை வருது, விதை வேற செடி வேறனு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சப்பரை சப்பரை தெரிஞ்சா கூட ஆனா அந்த விதைக்குள்ளதான் அந்த விதைகள்லேருந்து அந்த செடி வந்திருக்கு, இந்த செடியிலேருந்து அந்த விதை திருப்பி அந்த விதை வந்திருக்கு. ஸோ ஆக மொத்தத்துல பரமாத்மாவோட சேர்ந்தவங்க தான் நம்ம எல்லாம் கூட. கண்ணுக்கு தெரியும் போது வேற 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 தெரிஞ்சா கூட 2, 20, 30, 40 crore வேற வேற தெரிஞ்சா கூட எல்லாமே ஒரே மூலத்திலிருந்து வந்திருக்கு. அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சாதனை பண்ணணும். ఈ విధంగా మనం ఈ జీవుడే దేవుడు అని తెలుసుకున్నాము. మరి ఈ జీవుడు ఎక్కడ నివసిస్తున్నాడు అంటే ఈ శరీరంలో నివసిస్తున్నాడు. ఈ జీవుడు ఎవరు? దేవుడు కదా. మరి ఈ దేవుడు నివసించే గృహాన్ని ఏమంటారు? దేవాలయము అంటారు. అంటే ఈ దేహమే దేవాలయం అనేది మూడవ రత్నము. ఇది ఈ బ్రహ్మ పదార్థం ఈ దేహం అనే దేవాలయంలో నివసిస్తోందని చెప్పడానికి శంకరాచార్యులు వారు అందుకే దేహో దేవాలయో ప్రోక్త జీవో దేవో సనాతన అని చెప్తున్నారు. మనకి மூன்றாவது ரத்னம் என்னன்னாக்க, இந்த ஜீவன் எங்க இருக்கான்? கண்ணு தெரிய ஜீவன் எங்க இருக்கான்? கண்ணு தெரிய ஜீவன் வந்து நம்ம உடல்ல இருக்கான் இல்லையா? அதுதான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த ஜீவன் தான் அந்த ஆன்மா, அந்த ஆன்மா தான் கடவுள், அதான் பரமாத்மா. நம்ம பேர் வேற வச்சிருக்கோம். அப்ப நம்ம கடவுள் எங்க இருப்பாரு? கடவுள் இருக்கிறதுதான் ஆலயம் சொல்லுவோம் இல்லையா? ஆலயம் ஆலயத்துக்கு போறேன் அப்படின்னா கடவுள் தேவாலயம், தேவன் இருக்கிறதா ஆலயம், தேவன் இருக்கிற ஆலயம் தான் தேவாலயம். அதே மாதிரி இந்த ஜீவன் தான் அந்த ஆன்மா, அந்த ஆன்மா தான் கடவுள். ஸோ இந்த ஜீவன்ன்ற ஆன்மான்ற கடவுள் இருக்கிற இந்த உடல், கடவுள் எங்க இருப்பாரு? தேவாலயத்துல இருப்பார் இல்லையா? அதனால நம்முடைய உடல் தேவாலயம், இந்த ஜீவன் இருக்கிற உடல் தேவாலயம், அது இந்த கோயில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. ఈ దేహంలో దేవుడు నివసిస్తున్నాడు కాబట్టి ఈ దేహాన్ని మనం చాలా పవిత్రంగా చూసుకోవాలి. అంతేగాని ఇది మలమూత్రాలతో కూడింది, ఇది మాంసాలతో రక్తాలతో కూడింది, ఇది తుచ్చమైనది, ఇది అశాశ్వతమైనది అనే భావన ఎప్పుడు తెచ్చుకోకుండా ఈ శరీరాన్ని చాలా పవిత్రంగా ఉంచుకోవాలి మనం. ఈ శరీరంలో ఏది వెయ్యాలో అదే వెయ్యాలి ఆహారంగా, ఏది తాగాలో అదే తాగాలి. అందుకని ఈ శరీరాన్ని ఒక దేవాలయం లాగా పవిత్రంగా చూసుకోవాలి మనం, ఎందుకంటే ఇందులో నివసిస్తున్నాం దేవుడు అని తెలుసుకున్నాం కాబట్టి. இந்த உடல் ரத்தத்தோட மாம்சத்தோட இருக்கு, மலமூத்திரங்களோட இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப கேவலமா நினைக்கூடாது, ரொம்ப துச்சமா, அதாவது ரொம்ப கேவலமா அதை ட்ரீட் பண்ணக்கூடாது. எப்படி நம்ம தேவாலயத்துக்கு ஒரு கோயிலை நம்ம எப்படி ரொம்ப தூய்மையை பார்த்துக்குவோமோ அதே மாதிரி இந்த உடலையும் தூய்மையை பார்த்துக்கணும். இந்த உடலுக்கு போடுற இந்த உடலுக்குள்ள போடுற உணவும் ரொம்ப சுத்தமான உணவா இருக்கணும். கண்ணாமண்ணான் இருக்கிற எல்லா உணவு போடக்கூடாது, சைவ உணவு போடுறதுதான் இந்த உடலுக்கு ரொம்ப சிறந்தது. ఈ దేహాన్ని మనం పవిత్రమైన ఆలయంగా, ఇందులో ఉన్నది దేవుడిగా మనం ఎప్పుడైతే తెలుసుకున్నామో అప్పుడు అది ఆధ్యాత్మికత అంటారు. అది ప్రాక్టికల్ అనమాట, ప్రాక్టికల్ గా మనం తెలుసుకోవాలి. అంతేగాని అది థియరిటికల్ గా చదివితే అది వేదాంతమే అవుతుంది. థియరిటికల్ గా విన్నా తెలుసుకున్నా చదివినా అది వేదాంతం అవుతుంది తప్ప అది ఆధ్యాత్మికతలోకి రాదు. అందుకని మనం ప్రతి ఒక్కరం కూడా అది అనుభవంగా తెలుసుకోవాల్సిందే. ஸோ எப்போ நம்ம இருந்தால் நம்ம தான் நம்ம ஆன்மா தான் கடவுள், அந்த கடவுள் இருக்கிறது நம்ம உடல்ல இருக்கிறது, அதில் நம்ம உடல் தான் தேவாலயம் அப்படி தெரிஞ்சுப்போமோ அது நம்ம சும்மா வெளியில் சொன்னாங்க, அதை கேட்டு புக்கில் பார்த்து புக்கில் படித்து நம்ம தெரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம முழுசாக நம்ம சாதனை பண்ணி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதான் சங்கராச்சாரிய கூட சொல்லியிருக்காரு, ஜீவோ தேவோ சனாதன, தேவோ தேவோ தேவாலய பிரோக்தோ ஜீவோ தேவோ சனாதன அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அவர்? நம்முடைய இந்த ஜீவன் தான் தெய்வம், அந்த தெய்வம் இருக்கிற அந்த உடல் தான் தேவாலயம் அப்படின்னு சங்கராச்சாரியர் சொல்லியிருக்காரு. இதை நம்ம சாதனை பண்ணி தான் தெரிஞ்சுக்கிறோம். கண்ணமண்ணாண்டி யாரோ சொன்னாங்க, சொன்னதை நம்ம ஏத்துக்கலாம், அதுல ஒன்றும் அந்த சந்தேகம் கிடையாது. ஏத்துக்கிட்டு நம்ம சாதனை பண்ணி நம்மளா முழுசா தெரிஞ்சுக்கணும். எப்ப நம்ம முழுசா தெரிஞ்சுப்போமோ அப்ப இந்த உடலை ரொம்ப 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 பவித்திரமா தூய்மையா வச்சுப்போங்க. ఎప్పుడైతే మనం ఆత్మే పరబ్రహ్మం అని, ఇది దేహమే దేవాలయం అని తెలుసుకున్నామో, ఈ జీవుడే దేవుడు అని తెలుసుకున్నామో, అప్పుడు మనం
అహం బ్రహ్మాస్మి స్థితి నుంచి తత్వమసి కూడా తెలుసుకోగలుగుతాం. అంటే నేనొక్కనే బ్రహ్మని కాదు, ఆ నువ్వు కూడా బ్రహ్మ పదార్థమే, అంతటా నిండి ఉన్నది బ్రహ్మ పదార్థమే, ఇలాంటి సత్యాన్ని మనం గ్రహించగలుగుతాం. எப்ப நம்ம இந்த ஆன்மாதான் பரபிரமம், இந்த ஜீவன்தான் தெய்வம், இந்த தேகம்தான் தேவாலயம் அப்படி தெரிஞ்சுப்போமோ அப்ப நம்ம அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி நான் தான் பிரம்மம், அதான் ஆத்மாதான் பிரம்மம். அது அந்த நிலைமையிலேருந்து தத்துவமசி, அதாவது அகம் பிரம்மாஸ்மி நான் மட்டும்தான் பிரம்மம் அந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த மூணு ரத்னங்கள் நம்ம தெரிஞ்சுக்கினாக்க, ஞான ரத்னங்கள் தெரிஞ்சுக்கினாக்க, அதுக்கு பிறகு அடுத்த நிலைமைக்கு போவோம். நான் மட்டும்தான் பிரம்மம் கிடையாது, தத்துவமசி நீ கூட பிரம்மம். நீ என்ன, நான் இல்லாத எனக்கு எதிர்க்க இருக்க அத்தனை பேருமே, அதாவது நான் தவிர மற்ற எல்லாமே உலகம் தானே. சோ உலகம் முழுசா பிரம்மம் தான், நீ கூட பிரம்மம் தான், தத்துவமசி. அதுவும் நம்ம தெரிஞ்சுப்போம், அந்த நிலைமை நம்ம போவோம். இது பிரதி ஒக்கரு கூட சின்ன பிள்ளைகள் தக்க நிஞ்சி நேர்பிஞ்சுட்டு உண்டாலி மனம். ఎందుకంటే చిన్నపిల్లలే కదా, వాళ్ళకేమీ అర్థమవుతుందని వదిలేకుండా ప్రతి ఒక్కరూ కూడా వీళ్ళు ఏ సత్యాలైతే తెలుసుకుంటున్నారో అది పిల్లలకు కూడా తెలియచేయాల్సిన బాధ్యత ఆ పెద్దవాళ్ళ మీద ఉంది. ఏదో నోట్లో అన్నం కుక్కేసి వాళ్ళకి ఏదో డ్రెస్ వేసేసి స్నానం చేయించడంత మాత్రాన వాళ్ళు పెద్దవాళ్ళు కాదు. ఎవరైతే జ్ఞానాన్ని అందిస్తారో ఆ పిల్లలకి వాళ్లే పెద్దవాళ్ళ కింద లెక్కకొస్తారు. ஏதோ நம்ம பசங்களை பத்தி வச்சு அவங்க படிப்பு பார்த்து கொடுக்கணும்ட்டு நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டு கெடுகெடுன்ட்டு வாயில ஏதாவது சாப்பாடு வச்சு ஸ்கூலுக்கு துரத்தை அடிச்சு படின்னு சொல்லி அவங்க பின்னாடி அலையிறது கிடையாது. அதனால பிரயோஜனம் கிடையாது. சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன சொல்லணும்னாக்க, அதான் பௌதிகமா இருக்கிற படிப்போட ஆன்மீக ஞானம் கூட நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஆன்மீக ஞானம் எப்ப நீங்க கற்றுக் கொடுக்கல சின்ன வயசுலேருந்து, அப்பதான் அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப 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 அற்புதமா ஆனந்தமா வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பண்ண வேண்டிய கடமை பெற்றோர்களா இருக்கிற நம்மளுக்கு முக்கியமான கடமை. நம்ம பசங்களை எப்படி பாக்குறதுன்றது, பெற்றோர்களா இருக்கிற நம்மளுக்கு கடமை என்னன்னாக்க ஆன்மீக ஞானம் கூட நம்மளுக்கு கத்துக் கொடுக்கணும் சின்ன வயசுல இருந்து நம்ம பசங்களுக்கு. அலாகே ஆத்மே பரபிரம்மம் ஜீவுடே தேவுடு தேகமே தேவாலயம் அனைவி ஞான நவரத்னாலி, மூடு మూడు కూడా జ్ఞానానికి సంబంధించినవి. ఈ మూడు కూడా ఈ జ్ఞానం మనం పొందాలి అంటే శ్వాస గురువు చెంతకి మనం వెళ్ళాలి. అంటే నాలుగోది శ్వాసే గురువు. ఆ శ్వాస గురువు చెంత ఉంటే ఈ మూడు జ్ఞానాన్ని, ఈ మూడింటికి సంబంధించిన జ్ఞానాన్ని మనం పొందడం సులభంగా సాధ్యమవుతుంది. సో ఇంత జ్ఞానతను ఆన్మాదా పరబ్రహ్మం, జీవందా దైవం, దేహందా ఇంత ఉడవుదా దేవాలయం అంటే విషయం జ్ఞానానికి సంబంధపడ్డది. இந்த ஞானத்தை சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்க, நம்மளுக்கு ஞானம் இந்த ஞானம் சொல்ற குரு கிட்ட நம்ம போகணும் இல்லையா. ஏதோ ஒரு குரு சொன்னாதான் நம்மளுக்கு ஞானம் தெரியும், யார் அந்த குரு அப்படின்னாக்க, அதுதான் நான்காவது ரத்னமான நம்முடைய மூச்சை காற்று தான் நம்ம குரு, சுவாசம்தான் குரு என்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுப்போம். அதான் நான்காவது ரத்னம். மன சுவாச சரீரம்லோனி பாகம் காது, சுவாச பிரகிருதிலோனி பாகம், மூல பரமாத்மா அயினட்டுவண்டி ஆ சிருஷ்டிகர்த்தலோனி பாகம். అందుకనే ఆ శ్వాసతో మనం అనుసంధానమైనప్పుడు మనం ఈ జ్ఞానాన్ని పొందగలుగుతాం. శ్వాస అన్నది మన మూచ కాటన్నది భౌతికమైన విషయం కాదు, అది మన ఉడలకు చేర్చబడిన విషయం కాదు. ఈ మూచ కాటన్నది ఆన్మీకమైన విషయం. సో ఎప్పుడు మనం మూచకి మన మూచ మన గురువు ఏత్తుకురామో అప్పుడు మనం ఆన్మీక జ్ఞానత మనం శీఘ్రమే అడయ్యడానికి వాయిపిరుకు. మనం శ్వాస గురువు గారి దగ్గర మనం మన ధ్యాస అంతా పెట్టినప్పుడు, నోటిని మనసుని మనం కట్టేసుకున్నప్పుడు, ఆ గురువు చెంత మనం ఉన్నప్పుడే మనం అన్ని తెలుసుకోగలుగుతాం. అందుకే ఆ మన సిరిడి సాయినాథుడు అన్నారు, నేను నా గురువు చెంత 12 సంవత్సరాలు ఉన్నాను, ఆ 12 సంవత్సరాలు నా గురువు చెంతే ఉన్నాను, నా గురువు నా ఊపిరే అని చెప్పారు. సో ఎప్పుడు నమ్మ ఎప్పుడు నమ్మ తెలుసుకోమో నమ్మడే మూచి కడత నమ్మ గురువు అంటే నమ్మ గురువు సమయత ఓదికి అవరణ ఇరుకురం, அப்பதான் அந்த ஞானத்தை கத்துக்க முடியும். அதே சாய்பாபா என்ன சொன்னாரு, நான் 12 வருஷங்கள் என்னுடைய குருவோட இருந்தேன் அப்படின்னு சொன்னார். குரு இந்த ஞானம் கத்துக்கினேன் அப்படின்னு அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அவர் தியானம் பண்ணார், அவருடைய மூச்சை காட்டுற கவனிச்சார். அதனால தான் அவர் சாய்பாபா, ஸ்ரீடி சாய்பாபா எவ்வளவோ ஞானத்தை பெற்றார். அலாகே கௌதம் புத்தர் வாரு கூட ఎన్నో సాధనలు చేశారు, ఎంతో మంది గురువుల్ని కలిశారు, కానీ ఆయన ఎప్పుడైతే ఆ శ్వాసని పట్టుకున్నారో అప్పుడే ఆయన శుద్ధోదన పుత్రుడు కాస్త గౌతమ బుద్ధుడిగా మారారు. అదే మరి గౌతమ బుద్ధుడు కూడా గౌతమ బుద్ధుడి చరిత్ర నమ్మకు తెలియ పత్తి మొదల పేరు గౌతమర్ ఇల్లియా, సిద్ధార్థ గౌతమర్ అవర్ పేరు. ఎప్పుడు தியானம் பண்ணாரோ, மூச்சு மேல கவனம் வச்சு எப்ப தியானம் பண்ணாரோ அப்பதான் அவருக்கு முழு தியானம் கிடைச்சது, அப்பதான் அவர் புத்தர் ஆனார். சாதாரணமா இருக்கிற கௌதமர்
புத்தரான பிறகு கௌதம புத்தரன் பேர் வந்திருக்கு. மூச்சு மேல கவனம் வச்சு அவரும் அந்த நிலைமைக்கு அடைய முடியுது. ஊపిరులోనే గని ఉంది యోగేంద్రులకు అన్నారు అన్నమయ్య. వీరందరూ ఆ శ్వాస యొక్క రహస్యాన్ని తెలుసుకుని ఆ శ్వాస సాధన చేసి ఆ విజ్ఞానాన్ని మనకు ఆ విధంగా అందించారు. అన్నమయ్య అన్నమయ్య చారు కూడా తెలుగులో నరియ కీర్తనలు అవరు ఎలుదిరికారు. వెంకటేశ్ పెరుమాళ్ మేర అవరు చెల్లిరికారు నమ్ముడే మూచ కాటరుదా ఉదయం గని ఇరుకు అబ్డి చెల్లిరికారు. అదమా నరియ ఆన్మీ గురుకల్ నమ మూచ కాట పట్టి చెల్లిరికాంగ. మనం ఆ శ్వాస గురువును పట్టుకున్నాక మరి ఎంతసేపు ఉండాలి ఆ శ్వాస గురువు చెంత అంటే మనం ఎంత సమయం ఉంటే అంత సాధన అవుతుంది. అందుకని ఐదవ రత్నం శ్వాస సమయమే సాధన. శ్వాస గురువు చెంత మనం సమయమే సాధన పెట్టుకోవాలి. ఎంత సమయాన్ని కేటాయించుకుంటామో అంత సాధన మనం చేయగలుగుతాం. ఆ సమయాన్ని కేటాయించుకున్న కొద్దీ ఎనర్జీ లెవెల్స్ మనలో పెరుగుతూ ఉంటాయి. ఎందుకంటే మనం సాధన చేసేటప్పుడు మన లోపలికి కాస్మిక్ ఎనర్జీ ప్రవాహంగా వస్తూ ఉంటుంది. ఆ ప్రవాహాన్ని మనం నిరంతరం తీసుకోవాలంటే ఎక్కువ సాధన చేస్తూ ఉండాలి. ఎంత సాధన చేస్తామో అంత ఎనర్జీ తీసుకుంటూ ఉంటాం. ఐదవ రత్నం ఏంటనక సమయం దా సాధన. ఎప్ప నంబర్ మూచి కట్ట నంబర్ గురువ ఎత్తుకురోమో అది ఏత్ర పరి అవరో సమయత ఒదుకునలే సమయత ఒదుకునాల నంబర్ జ్ఞానత కత్తుకు ముడియో ఇల్లియా. సో ఎవడ ఎవడ సమయత నంబర్ ఒదుకురోమో అవడ అవడ జ్ఞానం కత్తుకురదుకు నంబరుకు వాయిపు ఇరుకు. ఎవడ ఎవడ సమయ ఒదుకి నంబడే నంబడే మనద సాంతపడి అంద నిలమల ఇరుపోమో అప్ప నంబరుకు ఇంద విశ్వ శక్తి ఇంద ప్రపంచ శక్తి ఊర్ శక్తి సోలవలియా అంద విశ్వ శక్తి నంబకుల్ల నంబ నంబ ఉడల్ పెరుగు. அதனால நம்ம நிறைய லாபங்கள் கிடைக்கும். முழு ஆரோக்கியம் மன அமைதி எல்லாம் கிடைக்கும் இல்லையா. அதனால சமயத்தை ஒதுக்கி எவ்வளவு சமயத்தை நீங்க ஒதுக்கி சாதனை பண்றீங்களோ அவ்வளவு சமயத்துக்கு உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ఒక సంగీతం నేర్చుకోవాలన్నా, ఒక క్రికెట్ నేర్చుకోవాలన్నా, ఒక పుస్తకం రాయాలన్నా, ఒక పుస్తకం చదవాలన్నా మనం సమయాన్ని కొంత కేటాయించుకుంటాం కదా. అలాగే ధ్యానం కోసం కూడా మనం కొంత సమయాన్ని కేటాయించుకోవాల్సి ఉంటుంది. అది ఎంత అంటే, అది మనం ఇప్పుడు ఒక కారు నడుపుతున్నాం అనుకోండి, నడుపుతూ ఉన్నప్పుడు అది డెస్టినేషన్ పాయింట్ కి వెళ్ళటానికి ఒక 6 అవర్స్ పడుతుంది. ఆ సమయానికే మనం చేరాలి. కానీ మనం ఏం చేస్తాం, ఒక ఇంకొక గంటలో పెడతామనగా అమ్మో నాకు నీరసంగా ఉంది, నేను ఒక 2 నిమిషాలు ఇక్కడే రెస్ట్ తీసుకుంటాను అని ఆ స్టీరింగ్ మీద తల పెట్టుకుని ఆపామనుకోండి మనం, ఆ కారు వెళ్ళిపోతూ ఉంటుంది. కానీ మనం కళ్ళు మూసుకుని కూర్చున్నాం, అప్పుడు కారు అధోగతి పాలవుతుంది. అందుకని మనం ఎక్కడా కూడా మన సమయాన్ని మనం ఎలా కేటాయించుకున్నామో అలా మన జీవితం ఉన్నంత కాలం, మన శ్వాస ఉన్నంత కాలం మనం శ్వాస సాధన చేయవలసిందే. நம்ம சமயத்தை ஒதுக்கி ஆறு நம்ம சாதனை பண்றதுக்கு அதுல எந்த விதமான பின் வாங்குறதும் கிடையாது. ஓகே, எப்படி என்னக்க நம்ம எவ்வளவு சமயம் ஒதுக்குறோமோ அவ்வளவு சாதனை பண்றோமோ அவ்வளவு நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கும் தியானத்தினால. இப்ப நம்ம ஒரு இடத்துல வந்து கார்ல போறோம் நினைச்சுக்கலாமே, கார்ல போய் அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு 6 மணி நேரம் ஆகும் நம்ம கார்ல பயணம் செஞ்சக்க. அப்படி இருக்க உங்க 6 மணி நேரத்துக்கு 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் நீ கார் ஓட்டி போயாச்சு, இன்னொரு 1 மணி நேரம் போய் சேரணும், இப்போ ரொம்ப அலைச்சலா இருக்கு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு கார் ஸ்டீரிங் மேல நீங்க தலை வாங்க அப்படி ரெஸ்ட் எடுத்துக்கலாம், என்ன ஆகும், கார் நிக்குமா, போயிட்டே இருக்கும். ஸோ நீ ஸ்டீரிங் மேல தலை வாங்க படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்தீங்கன்னாக்க கார் எங்க போகும், கார் எந்த இடத்துக்கு போய் எந்த திசையில போய் சரி நம்மளுக்கு தெரியாது, ஆக்சிடென்ட் போய் முடியறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம எவ்வளோ சமயம் ஒதுக்கி நம்ம சாதனை பண்ணணுமோ அவ்வளோ சமயம் நம்ம சாதனை பண்றதுக்கு ஒதுக்கி தான் ஆகணும். அப்பதான் நம்ம அந்த சாதனால எந்த கார்ல எப்படி நம்ம போய் சேர வேண்டிய சேரத்துக்கு சமயத்துக்கு நம்ம பயணம் செஞ்சா போய் சேர்றோமோ அதே மாதிரி நம்ம சமயத்தை ஒதுக்கி முழுசா சாதனை பண்ணாக்க நம்ம அடைய வேண்டிய பலன்கள் எல்லாமே தியானம் மூலியமா அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நடுவில் நீங்க சாதனை பண்ணாத விட்டீங்கனாக்க நீங்க அடைய வேண்டிய பலனை அடைய வேண்டிய லட்சத்தை நீங்க சேர முடியாது. దీనికోసం వేమన గారు అందుకే ఏం చెప్పారంటే, పట్టుదలగా సాధన చేయాలి. పట్టు పట్టగరాదు, పట్టి విడువగరాదు, పట్టు పట్టనేని బిగియ పట్టవలే, పట్టి విడుచుట కంటే పడిచచ్చుట మేలయ్యా, విశ్వదాభిరామ వినురవేమ అని చెప్పారు. అంటే మనం ఏదైనా సరే ఒక పట్టుదలగా సాధించాలి అనుకుంటే తప్పనిసరిగా పట్టు పట్టుకునే ఉండాలి. అంతేగాని దాని బదులు మనం వదిలేసే బదులు చనిపోవడం బెటరు అని చెప్పారు ఆయన. அதே மாதிரி வேமன நம்ம எந்த முதல்ல நம்ம கத்துக்கணும் இல்லையா, வேமனை பத்தி சொன்னாரு. அதே மாதிரி வேமன இதை பத்தி கூட சொல்றாரு என்னன்னாக்க, எந்த காரியத்தை நீங்க சாதிக்கிறாங்க கூட ஒரு வாட்டி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னாக்க இந்த காரியம் சாதிக்கிறேன்னு நீங்க முடிவெடுத்து ஆரம்பிச்சீங்கன்னாக்க விடாமூர்ச்சி பண்ணும், அதான் பட்டு பட்டகர் ராஜு அப்படின்னாக்க இந்த காரியம் பண்ணணும்னு நீங்க நினைக்கூட முதல்ல நினைச்சீங்க பட்டி விடுவாரு, பட்டி விடுவாருனாக்க நீங்க ஒரு வாட்டி நீங்க நினைச்சீங்கன்னாக்க காரியம் பண்ண நினைச்சீங்கன்னாக்க
அதை வந்து நீ விடவே கூடாது. எக்கான கொண்டாவது அதுக்கு சாதிச்சு ஆகணும். எவ்வளவு இளைஞர்கள் வந்தாலும், எவ்வளவு தலைஞர்கள் வந்தாலும், எது வந்தாலும் நம்ம அந்த காரணம் அந்த காரியத்தை சாதிச்சு ஆகணும். அப்படி நீங்க நடுவுல காரியத்தை ஆரம்பிச்சு ஐயா என்னால முடியல அப்படின்னு நீங்க நடுவில் விட்டீங்கன்னாக்க அந்த மாதிரி உடறதோட சாவறது நல்லது அப்படின்னு சொல்றாரு. பட்டி விடிச்சுட்டோம்ட்டு படி சச்சுட்டோம் மேலூரா அப்படின்னாக்க அந்த மாதிரி காரியத்தை ஆரம்பிச்சு நடுவில் விட்டு போறதோட நீ சாவறது பெற்ற பாத்தீங்களா. அதாவது எவ்வளவு தீவிரமா சொல்றாரு பாருங்க. ஆணி ஆணி அடிச்சுமா சொல்றாரு. நீ எந்த காரியத்தை பண்ணாலும் நீங்க அது ஆரம்பிச்சீங்கன்னாக்க அது அது முடிகிற வழியோ நீங்க விடா முடிச்சியா இருக்கணும். நடுவில் விட்டு போனீங்கன்னாக்க அது சாவத்தோட சமானம் அப்படின்றது. ஜீவிதంలో ఏది ముఖ్యమో దానికి మనం సమయాన్ని కేటాయించాలి, ఏది శాశ్వతమో దానికి మనం సమయాన్ని కేటాయించాలి. అంతేగాని దేనికి పడితే దానికి మనం కేటాయించినప్పుడు మన అసలైంది వదిలేస్తూ ఉంటాం. అందుకని ఏది శాశ్వతం ఏది సత్యం అనే విషయాన్ని మనం తెలుసుకుని వాటికి ప్రాధాన్యత ఇస్తూ వాటిని మనం ఆచరిస్తూ ముందుకు వెళితే అప్పుడు మనం ఆధ్యాత్మిక మార్గంలో సరైన అవగాహనతో సరైన మార్గంలో నడవగలుగుతాం. సో ఎప్పుడు నమ్మడి వాళ్ళకి నమ్మకి ఎల్లకి సమయం ఒదుకురం. ஸோ சமயம் ஒதுக்கும் போது நம்ம எதற்கு சமயம் ஒதுக்குறோம் என்ற விஷயத்து மேல கொஞ்சம் விழிப்புணர்வு வேணும். கண்ணா முன்னா இருக்க எல்லா காரியங்களும் பண்ணா நீங்க சமயம் ஒதுக்க ஆரம்பிச்சீங்கன்னாக்க நீங்க ஆன்மீக முன்னேறதுக்கு வாய்ப்பே கிடையாது. போதிகமா அச்சின் போடுவீங்க அவ்வளவுதான், ஆன்மீகமா முன்னேற முடியாது. அதனால நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட யோசிச்சு எது நல்லது எது கெட்டது எது அவசியம் எது அனவசியம் எது தேவை இருக்கிறது எது தேவையில்லை என்ற விஷயத்த புத்தியை பயன்படுத்தி நல்லபடியா யோசிச்சு அந்தந்த விஷயத்துக்கு தேவை இருக்கிற விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம சமயத்தை ஒதுக்கி சாதனை பண்ணணும். வெறுமனே கண்ணாமண்ண இருக்க எல்லா விஷயம் சாதனை பண்ணீங்க ஒதுக்கி ஒதுக்க ஆரம்பிச்சீங்கன்னாக்க நம்ம ஆன்மீகம் முன்னேறவே முடியாது. பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி மன கோசம் மொத்தம் தியாகம் சேசார். ஆயன కుటుంబాన్ని కూడా ప్రక్కన పెట్టారు, ఉద్యోగాన్ని కూడా వదిలేశారు. అందరి కోసం ఆయన తపన పడుతూ ఇంత చక్కగా మన కోసం ధ్యాన ప్రచారం చేస్తున్నందుకు మనం ఆయనకి ఇవ్వాల్సిన గురుదక్షిణ అదే. మనం కూడా సమయాన్ని కేటాయించుకుని మనం తెలుసుకుని మనం సాధన చేస్తూ అందరికీ ఈ ధ్యానాన్ని మనం అందించినప్పుడే ఆ గురుదక్షిణ అవుతుంది. நல்ல உயர்ந்த பதவியில இருந்தாரு. அந்த பதவியை தியாகம் பண்ணிட்டு நம்ம எல்லாம் அந்த பதவி இருந்தாரு விட்டுருவோமா, இன்னும் சம்பாதிக்க இன்னும் சம்பாதிக்க வச்சுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நல்ல பதவியை விட்டுட்டு ரொம்ப எத்தனையோ பேருக்கு தியானத்தை கற்றுக் கொடுத்து அவர் சாதனை பண்ணி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு எத்தனையோ பேருக்கு தியானத்தை கற்றுக் கொடுத்து அவங்க எல்லாம் ஆன்மீகம் முன்னேறதுக்கு முயற்சி பண்ணாரு. ஸோ நம்ம கூட நம்ம குருஜி ஆட்டமே நம்ம கூட நல்ல தியான சாதனை பண்ணி நம்ம தியானத்தை அடைஞ்சு நம்ம அடைஞ்ச ஞானத்தை மற்றவங்க எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்து அதாவது ஞான பிரச்சாரத்தை நம்ம மும்முருவா பண்ணணும், எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும். அந்த மாதிரி கற்றுக் கொடுத்தாதான் நம்ம நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வரும், இல்லாட்டி வராது. எப்படி நம்ம குருஜி பண்ணாரோ நம்ம எல்லாம் கூட நம்ம குருஜி பண்ணதுனால இவ்வளவு மாறி இருக்கும் பார்த்தீங்களா. அதே மாதிரி நம்ம கூட நம்முடைய முயற்சியை செஞ்சு அவருடைய வழியில நம்ம போகணும் நடக்கணும். இன்டர்வாகனே பிள்ளைக்கு ఎంసెట్ కోచింగ్ కి పంపిస్తారు తల్లిదండ్రులు. ఇంట్లో ఇద్దరు పిల్లలు ఒక పిల్లలే కాబట్టి ఇప్పుడు అందరికి సౌకర్యాలు బాగానే ఉంటున్నాయి ఏసీ రూమ్ లో అవి. కానీ ఆ ఎంసెట్ కోచింగ్ సెంటర్స్ లో ఒక్కొక్క చోట వాళ్ళకి సౌకర్యాలు లేకపోవచ్చు, ఏసీ రూములు లేకపోవచ్చు, ఇరుకిరుకు గదుల్లో కూర్చోబెట్టచ్చు. అయినా కూడా వాళ్ళు చాలా సహనంగా ఓర్పుతో ఆ ఎంసెట్ అయిపోతే చక్కగా మంచి ర్యాంక్ వస్తే మనం డాక్టర్ ఇంజనీరో అవుతాం కదా అనే ఉద్దేశంతో వాళ్ళు ఎలాగైతే చదువుకుంటారో అలా మనం కూడా మన సహనాన్ని మనం పెట్టుకుని మనం ప్రగతిని సాధించాలి. అది మనం మరొక రత్నం, ఆ సమయం సహనమే ప్రగతి. సో ఇన్నో రత్నం అదావది ఆరావది సమయం దా సాధన ముందుకు వచ్చి సహనం దా ప్రగతి అదావ సహనం అనక పొరుమే పొరుమే దా ముందుకు వడిగట్టి. ఇప్పుడు నమ్మ పసంగల పడికరాంగలే అదావది ప్లస్ 1 ప్లస్ 2 పడికి పడికి పోరాంగ ప్లస్ 1 ప్లస్ 2 పడికి పోదు ఎప్పుడు పడిపాంగ వీట్ల ఇక్క ఒకరు రెండు పేరు దానక నమ్మ ఎల్ల వసతిల పోట్ ఏసి రూమల వచ్చి నమ్మ నల్ల కత్తు కొడుకుంగ వసతిల కొడుకు నరియ పేరు అంద మారి వీట్ల పడిక ముడియాద నరియ ట్యూషన్ సెంటర్ పోయి పడిపాంగ ఎడ్యుకేషన్ ఇన్స్టిట్యూట్ పోయి పడిపాంగ అంగల ఏసి కడికం ఇది మన ఎవడో కష్టపడి పడిపాంగ యా పడువాంగ యా కష్టపడరాంగ ఎప్ప నమ్మ ఇంద ప్లస్ 1 ప్లస్ 2 నమ్మ ముడిచిరోమో எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் வெளிப்புறமா எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு எல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல காலேஜில் உங்களுக்கு அடுத்த உங்களுக்கு தேவை இருக்கிற காலேஜில் தேவை இருக்கிற கோர்ஸில் சீட்டு கிடைக்கும் இல்லையா. ஸோ கஷ்டப்பட வேண்டிய சமயத்தில் கஷ்டப்பட்டு தான் ஆகணும்.
எப்ப நீங்க கஷ்டப்படுறீங்களோ, கஷ்டப்படுற சமயத்துல நிறைய உங்களுக்கு இக்கட்டான நிலைமைகள் வரும், எழுதுகள் வரும், தடங்கள் வரும். எவ்வளவு வந்தாலும் நம்ம அதை வந்து ரொம்ப பொறுமையோட சாதிக்கிறோம். நம்ம சாதனை வந்து சாதனை பண்ணும்போது நிறைய இடங்களில் வரும்போது ரொம்ப பொறுமை தேவை. எப்ப நீங்க பொறுமைய எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு சாதனை பண்ண ஆரம்பிக்கிறோம், உங்க விழா முயற்சியில இருப்பீங்களோ, அப்ப என்ன ஆகும்? முன்னேற்றம், கட்டாய முன்னேற்றம். பொறுமைதான் முன்னேற்றம், பொறுமைதான் முன்னேற்றத்துக்கு அறிவுரை இல்லையா? இதை நம்ம தெரிஞ்சுப்போம். இதுதான் ஐந்தாவது அர்த்தம், பொறுமைதான் முன்னேற்றம். சகனம் தான் பிரகதி, பிரகதி அழகு முன்னேற்றம். சகனம் அழகு பொறுமை, பொறுமை தான் சகனம் தான் பிரகதி அழகு, பொறுமையினால்தான் முன்னேற்றம். சகனம் லேக்கపోతే ரெண்டு அடுகுலு ముందుకు వేస్తాం, మూడు అడుగులు వెనక్కి వేస్తూ ఉంటాం. మనము తెప్పకుండా అదే సహనంతో మనం ఎప్పుడైతే ముందుకు సాగుతామో అదే పురోగతి, అదే మనకి ప్రగతి. ఆ ప్రగతిని మనం సాధించాలి. మనం ఈ అంశాత్మ స్థితిలో ఈ భూమి మీదకి వచ్చాము, మనం సాధన చేస్తూ చక్కగా సహనంతో ముందుకు వెళుతూ ఉంటే ఈ అంశాత్మ స్థితి నుంచి మనం పూర్ణాత్మ స్థితికి ఎదగగలుగుతాం. విషయం మొత్తం కదా, போதுமா இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பொறுமையில என்ன ஆகும்? கஷ்டங்களா கஷ்டம் வந்தது, ஏதோ இடைஞ்சல் வருது அப்படின்னாக்க ரெண்டு அடி முன்னாடி எடுத்து நாலு அடி பின்னாடி வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஆச்சு என்ன பிரயோகம்? எவ்வளவு இடைஞ்சல் வந்தாலும் கூட நம்ம முன்னேறணும், முன்னேறதான் முயற்சி பண்ணணும் தவிர பின்னேறக்கூடாது. கஷ்டம் வந்தா வரட்டும், ஆனா கூட முன்னேறணும். அந்த சாதனை நம்ம பண்ணிட்டே இருக்கணும். எப்ப நம்ம அந்த மாதிரி விடாமுயற்சி நம்ம சாதனை பண்ணி பண்ணுவோமோ, நம்ம என்ன லட்சியத்தை நம்ம வச்சிருக்கோமோ அதை நம்ம நிறைவேற்றுவோம். அதனாலதான் அதெல்லாம் சாதனை சமய ரொம்ப பொறுமைதான் முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை இருக்கிறது. இல்ல, மன சகனங்க முந்திக்கு சாகுத்து உன்னப்படு మనకి ఎన్నో నొప్పులు వస్తాయి, ఎన్నో అనుభవాలు వస్తాయి. ఎంతో మంది గురువులు కనిపించవచ్చు, ఋషులు కనిపించవచ్చు, లేని ప్రాబ్లమ్స్ కూడా రావచ్చు. ఇవన్నీ వస్తున్నాయి అంటే మన కర్మలన్నీ తొలగిపోతున్నాయి అని అర్థం. ఎవరైనా గురువులు కనిపించి మెసేజెస్ కూడా ఇవ్వచ్చు, అది కూడా మనకి మంచిది. ఆ మెసేజెస్ ఏమిటో మనం తెలుసుకుని సత్యమైన మెసేజేనా ఇది అని మనం అడిగి తెలుసుకుని ఆ సత్యమైన మెసేజ్ ని మనం ముందుకు తీసుకెడుతూ అందరికి తెలియచేస్తూ మనం ఆ ప్రగతిని మనం సాధిస్తూ ఉంటాం. சோ எப்ப நம்ம இந்த மாதிரி ரொம்ப பொறுமையோட நம்ம சாதனை பண்றோமோ, அது நிறைய இக்கட்டுகள், நிறைய இடைஞ்சல்கள் வரும், நிறைய தடங்கல்கள் வரும். என்ன வரும்? உடல் வலி நிறைய வரும். அதே மாதிரி நம்ம உடல்ல இருக்கிற நிறைய பாகங்கள்ல எக்கச்சக்கமான வலி வர ஆரம்பிக்கும். அப்புறம் என்னென்ன சாதனை பண்றோமோ, என்னென்ன நம்ம என்னென்ன காரியம் நம்ம எடுக்கிறோமோ, எல்லா காரியம் நிறைய இடைஞ்சல்கள் வரும். அதை பத்தி எதை பத்தியுமே நம்ம கவலைப்படாத ஒரு வாட்டி காரியத்தை எடுத்தோம், விடாம முயற்சியில முன்னேறணும். முன்னேற்று போயிட்டே இருந்தாக்க கட்டாயம் நம்ம நம்மளுடைய லட்சியத்தை அடைய முடியும். அதனாலதான் எவ்வளவோ பொறுமையோட நம்மளுக்கு நிறைய குருக்கள்ல வருவாங்க, சாதனை பண்ணும்போது நம்ம காட்சி அளிப்பாங்க தியானத்துல. அதே மாதிரி நம்ம நிறைய மெசேஜஸ் வருவாங்க. இதெல்லாம் வந்தோடனே ரொம்ப அதிகமா வருது அப்படின்னு நம்ம ரொம்ப ரொம்ப கௌரவமா நினைக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. எந்தெந்த குருக்கள் யாராவது மெசேஜ் சொன்னாங்க நம்ம கேட்கலாம், அவங்கள கேட்டா நம்மளுக்கு மெசேஜ்ல சொல்லுவாங்க, தியானத்தை கொடுப்பாங்க. அந்த மாதிரி மூலியமா அந்த தியானத்தை நம்ம கண்டு திறந்த பிறகு, ஞானத்துல வந்து ஞானம் நம்ம கண்டு திறந்த பிறகு, நம்ம வாழ்க்கையில நம்ம கடன் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது சத்தியமா இருந்தாக்க, நல்லபடியா இருந்தாக்க, நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேறதுக்கு அதை பயன்படுத்தணும். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ஞானத்தினால மத்தவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்குள்ள பயன்படுத்தலாம். ஸோ அந்த ஞானத்தை நம்ம எடுத்துக்கிட்டு மத்தவங்க வாழ்க்கையில இல்ல நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அது எல்லாம் தேவை நினைக்க ரொம்ப பொறுமை, பொறுமையா பண்ணும்போது இந்த இடைஞ்சல்கள் இந்த இக்கட்டுகள் இதெல்லாம் வரும்போது ஜாகிரதையா நம்ம விடாமூர்ச்சி பண்ணனாக்க கரெக்டா முன்னேறலாம். మనలో కుండలిని జాగరణ జరగచ్చు, థర్డ్ ఏ ఓపెన్ అవ్వచ్చు, అలాగే మనకి హాస్టల్ ట్రావెల్స్ జరగచ్చు, ఎన్నో మన పూర్వజన్మలు తెలుసుకోవచ్చు. ఇవన్నీ కూడా మనం పొందుతాం. ఇదే ఏడవ రత్నమైన అనుభవమే జ్ఞానము. ఎప్ప నమ్మ ఇంత మరి విడామూర్చి నమ్మ సాధన పండ్రమో పొరుమయా, అప్ప నమ్మకి நம்ம நம்மளுக்கு முழு ஆரோக்கியம் கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். அப்புறம் வந்து சூக்ம உடலோட நம்ம பயணம் செய்வோம், அது ஹாஸ்டல் ட்ராவல் சொல்லுவோம் இல்லையா, அது பயணம் செய்வோம். நம்ம நிறைய குருமார்கள் நம்மளுக்கு காட்சி அளிப்பாங்க, நிறைய மெசேஜ் சொல்லுவாங்க நம்மளுக்கு. நம்மள சூக்ம உடலோட பயணம் செய்யுது, எத்தனையோ லோகங்கள் போய் பார்க்கலாம், அந்த ஞானத்தை அடையலாம். நம்மளுடைய மூன்றாம் கண்ணில் கண்ணோட எவ்வளவளோ தூரத்தில் இருக்கிற லோகங்களை பார்க்கலாம், அதுல இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய உள்காதுல நம்மளுக்கு மெசேஜ் நிறைய வரும். இந்த மாதிரி அனுபவங்கள் எக்கச்சக்கமா வரும். எப்ப நம்ம இந்த ஜானம் விடாமுயற்சியில பண்றோமோ இந்த மாதிரி அனுபவங்கள் நம்ம வரும். கலாஸ் தெரியும், நிறைய அனுபவங்கள் நம்மளுக்கு வரும். இந்த அனுபவங்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்கிற ஞானம். அதான்
ஆறாவது அர்த்தம் அனுபவம், ஏழாவது அர்த்தம் அனுபவம் தான் ஞானம். அந்த மாதிரி வர அனுபவங்கள் தான் உண்மையான ஞானத்தை நம்மளுக்கு கொடுக்கும். நேனு ஆ அனுபவంలో నా జన్మ రహస్యాన్ని తెలుసుకున్నాను. నా పూర్వ జన్మ బుద్ధుడు బుద్ధ భగవంతుడికి పాయసం పెట్టిన సుజాతగా నన్ను తెలుసుకున్నానండి. సో మేడం என்ன சொல்றானங்க, அவங்க ஞானம் பண்ணும்போது வந்த ஒரு அனுபவத்தை சொல்றாங்க. நம்மளுக்கு புத்தருடைய சரித்திரம் தெரியலையா? அவர் எல்லா இடத்துலயும் போயிட்டு நிறைய ஒவ்வொரு குரு சொன்ன சாதனை பண்ணி 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 கடைசியில அவர் என்ன அவருக்கு வேண்டிய கேள்விகளுக்கு பதில கிடைக்கல. அவரு ஒரு காட்டுல வந்து உட்கார்ந்தார். அதாவது நம்ம கயான்னு சொல்றோம் இல்லையா, அந்த காட்டுல வந்து உட்கார்ந்தார். காட்டுல உட்கார்ந்து ஒரு மரத்துக்குள்ள உட்கார்ந்தார். ஒரு மரத்துக்குள்ள உட்கார்ந்து அவர் சாப்பாடு சாப்பிடறது கிடையாது, தண்ணி குடிக்கிறது கிடையாது, அப்படியே பட்டினி அறிஞ்சு அவர் சாதனை பண்றாரு. சாவர நேரம் இருப்பார் அவர். அந்த சமயத்துல சுஜாதான்ற ஒரு பெண்மணி இந்த புத்தரை பார்த்து, புத்தர் கிடையாப்ப கௌதமர் தான், அவரை பார்த்து இல்லை சாவப்படுறணி அப்படின்ட்டு அவர் வற்புறுத்தி, நீ சத்த என்ன சாதிக்க போற, உங்களோட தான் சாதிக்க முடியும் அப்படின்ட்டு வற்புறுத்தி அவங்களுக்கு பாயசம் வைப்பாங்க. இப்ப மேடம் ராதா மேடம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னாக்க, அவங்களுக்கு அவங்களுடைய கடன ஜென்மங்கள் பார்த்துக்கினாங்க. அந்த தியானத்துல அந்த கடன ஜென்மத்துல இந்த சுஜாதான்ற பெண்மணி கௌதமருக்கு பாயசம் வச்சாங்க. அப்புறம் தான் அவர் மூச்சு மேல கவனத்தை வச்சு உட்கார்ந்து அவர் புத்தர் ஆனார் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அந்த சுஜாதான்ற பெண்மணி இந்த ராதா மேடம் தான். கடந்த ஒரு பிரிவில் அவங்க பாத்துக்கினாங்க பாத்தீங்களா மாஸ்டர்ஸ், எவ்வளவு தியானம் வருது பாருங்க. நம்ம தியானம் பண்ணாக்க சோ நம்ம ராதா மேனுக்கு எல்லாருமே நம்ம பாராட்டுகள். அல்லா இது அது பிரதி ஒக்கரிக்கு சாத்தியமே, இது எவரு ஒக்கரிக்கனி காது. இப்படி ஏ ஏதனா சரே 2+2 అంటే ఒకటే కదా, 2 2 4 అది దేని ఎవరికైనా ఏదైనా సమానమే. అలాగే నాకు ఏదైతే అనుభవాలు పొందానో నాకు అది అవసరమైన అనుభవం నేను పొందాను. ఎందుకంటే నేను ఎప్పుడు సెన్సిటివ్ గా భయం భయంగా ఉండేదాన్ని. నేను ఫలానా అని తెలుసుకున్నప్పుడే నేను నాలో నుంచి వచ్చేటువంటి వాక్కుల్ని అందరికీ పంచగలుగుతాను. అందుకని నాకు ఆ ధైర్యం కోసం నాకు మాస్టర్స్ అది తెలియచేశారు. అలాగే ఎవరికి ఏది అవసరమో అది తెలియచేయబడుతుంది, అదే జ్ఞానము. ஸோ நம்ம தியானம் பண்ணும்போது யாராருக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அந்தந்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு காட்சியை அளிக்கும், இல்லை இன்னர் வயசை கேட்கும். மேடத்துக்கு என்ன கேட்டிருக்கு, அவங்க கடந்த பிறகு அவங்க சுஜாதான்ற மேடமா அவங்க இருந்தாங்க, புத்தரோட பாயசம் வச்சாங்க. ஸோ அந்த கேள்வி அவங்களுக்கு தேவை. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயந்த சாதி இவங்க இந்த மேடம். எல்லாத்துக்கும் பயமா இருக்கும். அதனால அப்ப எப்ப எப்ப இந்த தியானம் வர ஆரம்பிச்சதோ எவ்வளோ தியானம் தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க தியானம் மூலியமா. அப்ப நிதானமா நிதானமா அந்த பயம் போயிடுச்சு. ஸோ அதனால நம்ம தியானம் பண்ணும்போது மாஸ்டர்ஸ் யாருக்கு என்ன தேவையோ, எது அவசியமோ ஆன்மீகமா முன்னேறதுக்கு, நமக்குள்ள என்னென்ன கம்மி இருக்கோ அந்த கம்மியை மீறி ஆன்மீகமா நம்ம எப்படி முன்னேற முடியும், அதுக்கு தகுந்தமான தியானங்கள் தான் நம்மளுக்கு தியானத்துல வரும். அது தெரிஞ்சுக்கணும் நம்ம. பிரதி ஒக்கரம் கூட தியானம் பொந்தி తర్వాత మరణం పొందినప్పుడే మళ్ళీ మళ్ళీ తిరిగి భూమీదికి రావాల్సిన అవసరం ఉండదు. ఎవరైతే జ్ఞానం పొందకుండా భూమిని వదిలి పెడుతూ ఉంటామో తిరిగి తిరిగి ఇదే ఎలిమెంటరీ స్కూల్లో మళ్ళీ చదువుకుంటూ ఉండాల్సి వస్తుంది. ఇదే భూమి మీద మళ్ళీ పునరాపి జననం పునరాపి మరణం అవుతూ ఉంటుంది. సో జ్ఞానం తెలియాలి, జ్ఞానం తెలియాలనక జ్ఞానత నమ్మ అడగర వల్లియో నమ్మ మునేర ముడియదు ఆన్మీగమా. సో జ్ఞానత నమ్మ అడగరనక నరియ పిరవేలు ఎడక వేండిదా ఇరుకు అంద జ్ఞానత అడగర వల్లియో. సో అదనాల நம்ம தியானம் பண்ணாக்க ரொம்ப ரொம்ப சீக்கிரமா சீக்கிரமா நம்ம தியானத்தை கத்துக்க முடியும், நம்ம ஆன்மீகம் முன்னேற முடியும். இல்ல அனாவசியமா நிறைய பிறவிகள் எடுத்து அந்த தியானம் கத்துக்கிற வழியோ, பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ற வழியோ, எல்லா சப்ஜெக்டும் பாஸ் பண்றதா பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம முழுசா தியானம் கத்துக்கிற வழியோ நம்ம ஆன்மீகம் முன்னேற முடியாது. தியானம் மூலியமா நம்ம தியானத்தை ரொம்ப சீக்கிரமா கத்துக்க முடியும். அதுக்கே கிருஷ்ண பரமாத்மா தபஸ்விபியோதிகோ யோகி ஜானிபியோபி மதோதிகா కర్మిభ్యశ్చాదికో యోగి తస్మాత్ యోగి భవ అర్జున అని చెప్పారు. అంటే యోగివి కా నాయన, యోగివి అయితేనే నువ్వు అన్ని తెలుసుకోగలుగుతావు అని. ఎందుకంటే తపస్సులకు కానీ కర్మలు చేసే వాళ్ళకు కానీ జ్ఞానులకు కానీ కూడా సాధ్యం కానిది కేవలం యోగీశ్వరులైన వాళ్ళకే సాధ్యమవుతుంది. కాబట్టి యోగివి కా నాయన, యోగి అవ్వాలి అంటే ధ్యానం చేయాలి ప్రతి ఒక్కరు కూడా. అదే కృష్ణ పరమాత్మ కూడా చెల్లిరికారు ఎన్నంటే ఉత్తర గీత అంటారు, తపస్విభ్యోగికో యోగి జ్ఞానిభ్యో మదోదిక கர்மிஞ்சபியோதிகோ யோகி தஸ்மாத் யோகிபாவ அர்ஜுனா. தஸ்மாத் யோகிபாவ அர்ஜுனாக்க நீ எப்பயுமே யோகியாரு. அதனால என்ன பிரயோஜனம், தபம் பண்றவங்களோ அதிகமா இருக்கிறவன் யோகி. தபஸ்விபியோதிகோ யோகி, தபம் பண்றவங்களோ ரொம்ப தபஸ்வியோட ரொம்ப அதிகமா யோகி இருப்பான். அதே மாதிரி கர்மா பண்றவங்களோட அதிகமான அளவுல யோகி இருப்பான். ஞானிய
அதாவது பிரபஞ்சமா, அதாவது பௌதிகமா இருக்கிற எல்லா விஷயங்களும் ஞானி ஞானியா இருப்பான் இல்லையா, அந்த ஞானி இருக்கிறவரோட யோகியா இருக்கிறவன் ரொம்ப உயர்ந்தனவா இருப்பான். அதனால கிருஷ்ண பரமாத்மா சொல்லிருக்காரு, யோகியா இரு, நம்ம எப்ப தியானம் பண்றோமோ நம்ம யோகியா மாறுறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான வழி. மாறிடுவோம். మనం ఒక ట్రైన్ ఎక్కి ఢిల్లీ వెళ్ళాలి అనుకున్నప్పుడు ఆ ప్రయాణానికి సంబంధించిన టికెట్ తీసుకుని మనం ఆ ట్రైన్ లో కూర్చుని కళ్ళు మూసుకున్నా కూడా మనల్ని తీసుకెళ్ళిపోతుంది ఢిల్లీ. కానీ దారిలో మనం ఎన్నో అనుభవాలు పొందుతూ ఉంటాం, ఎవరో వస్తూ ఉంటారు, ట్రైన్ ఎక్కుతూ ఉంటారు, దిగుతూ ఉంటారు, కిటికీలోంచి ఎన్నో కనిపిస్తూ ఉంటాయి, అవే అనుభవాలు. ఆ రకంగా మనం శ్వాస అనే గురువుని గనక పట్టుకుంటే మనల్ని ఎక్కడికి చేర్చాలో ఆ ఉన్నతమైన స్థితికి ఆ శ్వాస చేర్చేస్తుంది. எப்படி நம்ம டெல்லிக்கு போகணும்னு நினைச்சு வண்டியில உட்காந்தாக்க ட்ரெயின்ல உட்காந்தாக்க நம்ம கண்ண மூடி உட்காந்தா கூட நம்ம டெல்லி போய் சேர்ந்துருவோம். அதே மாதிரி நம்ம சுவாசம்ன்ற குருவை நம்ம குடிச்சோம்னாக்க நிறைய நம்ம தியானம் பண்ண ஆரம்பிச்சோம்னாக்க நிறைய அனுபவங்கள் வந்துட்டே இருக்கும். அந்த சுவாசன்ற குரு நம்முடைய சேர வேண்டிய இடத்துக்கு நம்மள ஆட்டோமேட்டிக்கா போய் சேர்த்துருவோம் நம்ம சாதனை பண்ணாக்க. இப்போ 8வ ரத்தம் தானமே தர்மமோ, அంటే எப்படியைతే మనం అనుభవాల రూపంలో జ్ఞానాన్ని పొందామో మనం వెంటనే అది అందరికీ పంచేస్తూ ఉంటాం అన్నమాట. ఆ పంచడం అనేదే దానం. ఏదైనా ఉచితంగా ఇస్తే అది దానం అవుతుంది, డబ్బుతో డబ్బు తీసుకుని ఇస్తే కనుక అది వ్యాపారం అవుతుంది. అందుకని మనం ఎప్పుడైతే జ్ఞానాన్ని పొందామో ఈ జ్ఞానాన్ని అందరికీ పంచుతూ ఉండాలి. అలాగే ఈ శ్వాస మీద జాస విధానాన్ని కూడా మనం అందరికీ పంచుతూ ఉండాలి. అదే ధర్మము. అంటే మనం ఏదిస్తే అది వస్తూ ఉంటుంది మనకి. అందుకే బిచ్చగాడు కూడా చూడండి, ధర్మం చేయండి బాబయ్య అంటారు. అంటే ధర్మం చేయడం అంటే దానం చేయడమే. దానం చేస్తే అదే ధర్మము. అందుకని మనం ప్రతిదీ మన దగ్గర ఏది ఉంటే అది దానం చేస్తూ ఉండాలి. అదే ధర్మము, అసలైన ధర్మం అది, మనం చేయాల్సింది, పాటించాల్సింది. సో 8వ రత్నం ఏంటనక దానం దా ధర్మం. ఇప్పుడు నరే జ్ఞానం అడిచాచి, ఇది జ్ఞానం ఎన్న పడను నమ్మకం వచ్చి ఎన్న ప్రయోజనం. అలా ఇంత మరి నమ్మ ఫ్రీయా అడిచాం అంత జ్ఞానం. నమ్మకి ఎంత విధమైన పైస జ్ఞానం పెట్టరు. அந்த மாதிரி பெற்ற ஞானத்தை நம்ம எல்லாருக்கும் தானம் பண்ணிடணும். தானம் என்ன, எதுவுமே எதிர்பார்க்காத பலன் எதிர்பார்க்காத பண்ற ஒரு செயல் தான் தானம் இல்லையா. சோ நம்மளுக்கு அந்த ஞானத்தை எல்லாருக்கும் நம்ம எதுவுமே எதிர்பார்க்காத தானம் பண்ணிடணும். அதாவது நம்மளுக்கு சேர்ந்த தெரிஞ்ச ஞானத்தை நம்ம கத்துக்கின ஞானத்தை நம்ம தெரிஞ்ச ஞானத்தை எல்லாருக்குமே நம்ம தியானம் கத்துக் கொடுக்கணும். அவங்களும் ஞானவான் ஆகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுதான் நம்மளுடைய உண்மையான தர்மம். பிச்சைக்காரங்கிட்ட போனீங்கன்னாக்க தர்மம் பண்ணுங்க தர்மம் பண்ணுங்க சொல்லுவாங்க, தானம் பண்ணுங்கன்னு யாரும் கேட்க மாட்டேன். எந்த பிச்சைக்காரன் கேட்க மாட்டான். தர்மம் என்ன, பண்ண வேண்டிய கடமை. இப்ப நம்ம பண்ண வேண்டிய கடமை என்னன்னாக்க நம்மளுக்கு தெரிஞ்ச ஞானத்தை நம்ம கத்துக்கிற தியானத்தை மத்தவங்களை கத்து கொடுத்து அவங்களுக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஞானத்தை சொல்லி கொடுத்து அவங்களும் தியானியாகி ஞானி ஆகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுதான் நம்மளுடைய தர்மம். அதாவது நம்ம பண்ண வேண்டிய செயல் அதுதான். அதுதான் நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுக்கணும் தானம் பண்ற மாதிரி. தானம் தான் தர்மம். ஓகே மேடம். పంచితే పెంచబడుతుంది. మనం జ్ఞానాన్ని ఇస్తే మనకి జ్ఞానం మరింత ఎక్కువగా పెరుగుతూ ఉంటుంది. మన దగ్గర ఏది ఉంటే దాన్ని మనం దానం చేస్తుంటే ఏది కావాలంటే అది వస్తూ ఉంటుంది. అలా ఏ ధర్మం అయితే ఉందో ఆ ధర్మాన్ని మనం పాటించడమే పుణ్యము. అది 9వ జ్ఞానవరత్నం, ధర్మమే పుణ్యము. అందుకని మనం ప్రతి ఒక్కరం కూడా ఈ ధర్మాన్ని పాటిస్తూ ఉండాలి. అప్పుడే మనం పుణ్యాత్మలం అంటాం అంటారు. అంతేగాని ఏదో ఎవరికో భోజనాలు పెట్టో ఎవరికో బట్టలు పెట్టేస్తానో అయిపోదు, అది పుణ్యం కాదు. మనం చేయాల్సిన విధి ఏది అది చేసి అసలైన శాశ్వతమైన ఆత్మధర్మం ఏదో అది పాటిస్తూ ఆ ఆత్మధర్మానికి సంబంధించిన అందరికీ అందజేస్తూ మన ధర్మాన్ని మనం పాటించినప్పుడు అదే పుణ్యం అవుతుంది. ఆ పుణ్య కార్యాలు మనం చేస్తూ ముందుకు వెళ్ళాలి. ఈ జ్ఞాన నవరత్న మాలికను మనందరం కూడా ధరించి ఉండాలి. 9వ రత్నం అనక అంత ధర్మం దా పుణ్యం. అదాము నమ్మ తెలిసి జ్ఞానతే అప్పుడు జ్ఞానతే మతం కత్తు కుర్తును అదా నమ్ముడే ధర్మం தானம் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி பண்ற தர்மம் தான், அதாவது நம்ம அந்த மாதிரி பண்ற செயல்கள் தான், அதாவது நம்மளுக்கு மற்ற எல்லாருக்குமே தியானம் கற்றுக் கொடுக்கணும், மற்ற எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஞானத்துக்கு சொல்லி தரணும், அவங்களுக்கு போதை பண்ணணும். இது ரெண்டு தான் நம்மளுடைய உண்மையான கடமை. அதுதான் நம்ம பண்ண வேண்டிய தர்மம். ஸோ அந்த மாதிரி நீங்க எப்ப கடமை பண்றீங்களோ எந்த மாதிரி செயல் பண்றீங்களோ அந்த மாதிரி பண்ற செயல் தான், அந்த மாதிரி பண்ற கர்மா தான், அதுதான் உண்மையான புண்ணியம். நம்ம அனைவரும் புண்ணியான சாதம் அன்னதானம் பண்றதோ இல்ல ஆடைகள் வசதானம் பண்றதோ இல்ல பணம் கொடுக்கறதோ இது புண்ணியம் கிடையாது. உண்மையான புண்ணியம் என்னன்னாக்க தர்மம் தான், தானம் தான் தர்மம், தர்மம் தான் புண்ணியம். தர்மம் என்ன, பண்ண வேண்டிய செயல். என்ன பண்ணணும், நம்மளுக்கு தெரிஞ்ச தியானத்தையும் மத்தவங்க எல்லாருக்கும் தியானத்தை கற்றுக் கொடுத்து நம்மளுக்கு தெரிஞ்ச தியானத்தை அவங்களுக்கு சொல்லி தந்து அவங்களும் தியானி ஆகி ஞானியா இருக்கு
நம்ம முயற்சி பண்ணணும். அதுதான் நம்ம பண்ண வேண்டிய கடமை, அதுதான் நம்மளுடைய தர்மம், பண்ண வேண்டிய செயல். அந்த மாதிரி செயல் நீங்க பண்றீங்களோ அதுதான் நம்மளுடைய உண்மையான புண்ணியத்தை திறந்து தர. எத்தனை பேருக்கு, ஆயிரக்கணக்கான பேருக்கு, லட்சக்கணக்கான பேருக்கு அன்னதானம் பண்ணாலும் பணம் கொடுத்தாலும் ஏற்படுத்தாலும் நம்மளுக்கு புண்ணியம்ன்றது வராது. தியான நவரத்தனங்கள்ல இந்த உபதார ரத்தனமான தர்மம் தான் புண்ணியம் என்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, இந்த நவரத்தனங்கள், இந்த தியான நவரத்தனங்கள், இந்த மாலையை நம்ம கழுத்துல போட்டுக்கிட்டு, அந்த மாலையில இருக்கிற எல்லா தியானத்தையும் நம்ம வாழ்க்கையில நம்ம கடன் பிடிச்சி நம்ம முன்னேறி ஆன்மீகமா மற்ற எல்லாரும் ஆன்மீகம் முன்னேறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுதான் நம்மளுடைய கடமை, அதுதான் நம்முடைய தர்மம், அதுதான் உண்மையான புண்ணியம். నాకు ఈ అవకాశం ఇచ్చిన పిఎంసి టీం అందరికీ కూడా నా ధన్యవాదాలు. బ్రహ్మశ్రీ పితామహ పత్రిజీకి కూడా నా కృతజ్ఞతలు. వాయిపు కొడుత పిఎంసి తమిళ నిర్వాహతుకు, పిఎంసి తమిళ నిర్వాహ కుడుకు, అదే మరి ఇది కేకర పిఎంసి నేర్గలకు, బ్రహ్మశ్రీ పితామహ గురుజీ అయిన బ్రహ్మశ్రీ పితామహ పత్రిజీకు నంద్రి చెల్తి విడపడిగ్ర. నంద్రి, వణకం.